ஸ்தோத்திரம். Let's read from Ephesians chapter 6 and read verses 10 to 12. மேசர் கெடுதினிருப்போம் ஆறாம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் முடிய. கடைசியாக இன் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Finally, my brethren, be strong in the Lord and in the power of his might. Put on the whole armor of God, that ye may be able to stand against the wiles of the devil. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As most of us already know, these days we are studying the word of God under a central theme, namely spiritual warfare. நாம் எல்லாரும் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இந்த வேத பாட கூட்டங்களானது ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். We have to understand that this spiritual warfare takes place at two levels. நாம் எல்லாரும் நன்றாக புரிந்திருக்க வேண்டும், இந்த ஆவிக்குரிய யுத்தமானது இரண்டு நிலைகளில் நடைபெறுகிறது. One is at a personal level, and that is going on. This warfare is going on now in our lives. முதலாவது நம்முடைய தனிப்பட்ட முறையில் நடக்கிறதான நாம் சந்திக்கிற யுத்தங்களாக இருக்கிறது. But this personal warfare is training ground for a second level warfare which we all have to face shortly. நாம் தனியாய் சந்திக்கிறோமே இந்த யுத்தமானது நாம் அதிசீக்கிரத்தில் சந்திக்க போகிற அந்த இரண்டாம் நிலை யுத்தத்திற்கு நம்மை பயிற்சிவிக்கிறதா இருக்கிறது. I quoted many verses from the scripture to prove to you that in the last days there's going to be an international warfare against the church of God. கடைசி நாட்களில் தேவனுடைய சபைக்கு விரோதமாக சர்வதேச யுத்தம் நடைபெற போகிறது என்று நான் அநேக வசனங்களை உங்களுக்கு எடுத்து சுட்டி காட்டினேன். Forces of darkness are going to rise up against the church and are going to use people against the church, and the church has to face this final battle before it is caught up at the coming of the Lord. அந்தகார இருளின் வல்லமைகளானவைகள் தேவனுடைய சபைக்கு விரோதமாக அவைகள் போராட போகின்றன. அப்பொழுது தேவனுடைய சபை ஒன்றாய் கூடி அதற்கு விரோதமாக எதிர்த்து போராட வேண்டும். Before going getting caught up at the coming of the Lord, தேவனுடைய வருகைக்கு முன்பாக அது நடைபெற போகிறது. Now why does this war take place? ஏன் இந்த யுத்தம் நடைபெற வேண்டும்? What is the cause of this war? இந்த யுத்தம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன? Now the god of this world, the devil, has always wanted to rule this world freely. இந்த உலகத்தின் அதிபதியானவன் அல்லது தேவனானவன் பிசாசானவன் அவன் இந்த உலகத்தை ஆளும்படி விரும்புகிறான். Although Satan is called the god of this world, he is not able to take full power over this world. இந்த பிசாசானவன் இந்த உலகத்தின் அதிபதி அல்லது இந்த உலகத்தின் தேவன் என்று அழைக்கப்பட்டாலும் அவனுக்கு முழு வல்லமை இல்லை. He is only God over a system of darkness. அவன் ஒரு இருளின் நிறைவின் அளவில் அதற்கு தேவனாய் மாத்திரமே இருக்கிறான். A system of darkness, ஒரு இருளின் அமைப்பு, ஒரு இருளின் அமைப்புக்கு மாத்திரமே அவன் தேவனாய் இருக்கிறான். He is not yet God of this whole world over every human being. அவன் முழு உலகத்திற்கும் சரி சகல மனித குலத்திற்கும் அவன் தேவன் அல்ல. But he has always wanted to rule this world. ஆனால் எப்பொழுதுமே அவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படி விரும்புகிறான். And he, like God chooses people for himself, the devil also chooses people for himself through whom he is trying to rule the world. எப்படி தேவன் தனக்காக ஒரு கூட்ட ஜனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ அதே வண்ணமாக சாத்தானும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும்படியாக அவனுக்கு என்று ஒரு கூட்ட ஜனத்தை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். About 350 years ago, 350 ஆண்டுகளுக்கு முன்பாக, a secret society was formed. ஒரு ரகசிய சமூகமானது அமைக்கப்பட்டது. It was formed by very very rich and influential people. அந்த அமைப்பானது ஒரு மிகப்பெரிய பணபலம் நிறைந்ததான ஒரு ஐஸ்வர்ய கூட்டத்தாரால் அது நிறுவப்பட்டது. They formed that society or group so that after many years this group might rule the world, even maybe even after the death of those who began it.
அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கினதன் காரணம் என்னவென்றால் இந்த நிறுவனம் வளர்ந்து வளர்ந்து அவர்களே மரித்து போனாலும் கூட இந்த நிறுவனமானது இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக So they wrote many plans. அதற்காக அவர்கள் அநேக திட்டங்களை வகுத்தார்கள். That secret society exists even today. இன்றைக்கும் கூட அந்த ரகசிய சமூகமானது இன்றும் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. But they are not able to take over the world. ஆனால் அவர்களால் இந்த உலகத்தை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. Because there is somebody here who is stopping that. இங்கே இருக்கிற ஒருவர் அந்த கூட்டத்தை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். Read 2 Thessalonians chapter 2 and verse 7. 2 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. For the mystery of iniquity doth already work, only he who now letteth will let until he be taken out of the way. So this mystery of iniquity or the secret working of Satan has already been taking place, but now it is reaching a big high. But it is not able to take over fully because the Holy Spirit is stopping him. இந்த அக்கிரமத்தின் ரகசியமானது ஏற்கனவே கிரியை செய்ய தொடங்கிவிட்டது என்றாலும் அது முழுவதுமாய் இந்த ரகசிய அமைப்பானது முழுவதுமாய் கிரியை செய்ய முடிகிறதில்லை. ஏனென்றால் ஒருவர் அந்த பரிசுத்தாவியானவர் அதை கிரியை செய்யாதபடிக்கு அவர் தடை செய்து கொண்டிருக்கிறார். So for many years they've been trying to rule the world but they are not able. அநேக ஆண்டுகளாய் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படி விரும்புகிறார்கள் என்றாலும் அவர்களால் அதை முடிகிறதில்லை. Bible prophesies that one day they are going to take over. வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் அவர்கள் அதை தன்னுடைய கட்டுக்குள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள். But till then the Holy Spirit will keep stopping them. அது மட்டும் பரிசுத்தாவியானவர் அவர்களை தடை செய்து கொண்டிருக்கிறார். Till the work of the Holy Spirit is over on earth, they cannot come and take over. பரிசுத்தாவியானவரின் கிரியையானது இந்த பூமியில் முடியும் மட்டும் அவர்களால் வந்து இந்த பூமியை தங்களுடைய கட்டுக்குள் எடுத்துக்கொள்ள முடியாது. So although they make many attempts to come and take over the world, the Holy Spirit keeps stopping them. So they get angry. எப்படியாகிலும் இந்த உலகத்தை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வரும்படி அவர்கள் அநேக முயற்சிகள் முயற்சித்தாலும் பரிசுத்தாவியானவர் தடை செய்கிறபடியினால் அவர்கள் அதிக கோபம் கொள்கிறார்கள். And because they are being stopped all the time by the Holy Spirit, they can't do anything against the Holy Spirit, so they will try to fight against people who have received the Holy Spirit. அவர்கள் ஒன்றும் செய்யக்கூடாதபடிக்கு பரிசுத்தாவியான தடை செய்தாலும் அவர்களால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது. மாறாக பரிசுத்தாவியானவரின் கூட்டத்திற்கு விரோதமாய் அவர்கள் கிரியை செய்ய முயற்சிக்கிறார்கள். So they will try to fight against the church of God. ஆகையினாலே அவர்கள் தேவனுடைய சபைக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய விரும்புகிறார்கள். So they will try to take over the world by destroying the church of God. தேவனுடைய சபையை அழிக்கும் அழிப்பதின் மூலமாக தங்களுடைய கட்டுக்குள் இந்த உலகத்தை எடுத்துக் கொள்ளும்படி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். And the church of God being filled with the Holy Spirit will stop them from taking over the world. தேவனுடைய சபையானது பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் இந்த உலகத்தை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வராதபடிக்கு அவர்களும் அதை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். So this is the war that's going to be take place against churches all over the world in the last days, very shortly. அதி சீக்கிரமாக கடைசி நாட்களில் இந்த யுத்தம்தான் தேவனுடைய சர்வ உலகத்தில் இருக்கிறதான சபைகளுக்கு விரோதமாய் நடக்கிற யுத்தமாய் இருக்கிறது. If you turn to Micah chapter 4, மீகா நான்காம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புவீர்களாயாக. Read verses 10 and 11. பத்தாம் பதினொன்றாம் வசனங்கள். சீயோன் குமார்த்தே, பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். Being pain and labor to bring forth, O daughter of Zion, like a woman in travail. For now shalt thou go forth out of the city, and thou shalt dwell in the field, that thou shalt go even to Babylon. There shalt thou be delivered. There the Lord shall redeem thee from the hand of thine enemies. Now also many nations are gathered against thee that say, Let her be defiled, and let her eye look upon Zion. So this is a prophecy about the church in the last days. கடைசி நாட்கள் காணப்படுகிறதான தேவனுடைய சபை குறித்துதான தீர்க்க தரிசனமாய் இது இருக்கிறது. The church will be in a state of captivity.
சபையானது ஒரு அடிமைத்தனத்திற்குள் காணப்பட போகிறது. It's compared to the Babylonian captivity here. அது பாபிலோனின் அடிமைத்தனத்திற்கு ஒத்ததாய் சொல்லப்படுகிறது. Today the church is in a state of captivity. இன்றைக்கு சபையானது ஒரு சிறைப்பட்ட அடிமைத்தனப்பட்ட ஒரு நிலவரத்தில் காணப்படுகிறது. We are not able to pray properly. நம்மால் சரியாக ஜெபிக்க முடியவில்லை. God's power is not manifest fully. தேவனுடைய வல்லமையானது முழுவதுமாய் பிரபலமாக்க முடியவில்லை. The holy life which we desire is not there. நாம் விரும்புகிறதான பரிசுத்த ஜீவியம் இல்லை. There's a lot of worldliness mixed up with our life. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக உலக காரியங்கள் மாம்சீகங்கள் இணைந்து காணப்படுகிறது. Like is written in the word of God, O God, other gods besides thee have had dominion over us. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் மற்ற தேவர்கள் எங்கள் மேல் ஆளுகை கொள்ளுகிறார்கள். So we are going through such a season now in our lives. அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டாயத்தினுடாய் நாம் இந்த நாட்களில் சென்று கொண்டிருக்கிறோம். But the Bible says, this verse that we read says, it is in such a captivity that we are going to be delivered. ஆனால் தேவனுடைய வசனம் இந்த வார்த்தையானது சொல்லுகிறது, இந்த ஒரு குறிப்பிடப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட போகிறோம். It is not from this captivity, it is in this captivity that a deliverance is going to take place inside us. இந்த அடிமைத்தனத்திற்குள்ளாய், இந்த சிறையிருப்புக்குள்ளாகவே நமக்குள் இருந்து ஒரு விடுதலை உண்டாக போகிறது. So God is allowing this captivity so that there might be a deliverance inside of us. தேவன் நமக்குள்ளே அந்த விடுதலையை கொண்டு வரும்படியாக இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பை அவர் அனுமதிக்கிறார். So from in this captivity a sanctification takes place. இந்த சிறையிருப்புக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு நடைபெற போகிறது. And at the end of that sanctification a revival will begin in the church. அந்த சுத்திகரிப்பின் முடிவில் தானே சபையிலே ஒரு எழுப்புதல் ஆரம்பமாக போகிறது. When that revival begins in the church, that's when many nations are going to rise up against us saying, let Zion be defiled. அந்த எழுப்புதலானது நடைபெற ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் சர்வலோகங்களும் ஒன்றாய் எழும்பி இவள் தீட்டுப்படுவாளாக என்று சொல்லி நமக்கு விரோதமாய் அவர்கள் போராடுவார். So very shortly such a war is going to take place. அதி சீக்கிரமாக அப்படிப்பட்ட யுத்தம் நடைபெற போகிறது. We are preaching to all the Christians today so that we might all get ready to face that spiritual final spiritual battle before the coming of the Lord. தேவனுடைய வருகைக்கு முன்பாக கடைசியாய் நடக்கிறதான அந்த யுத்தத்தை நம்மை யாவரும் ஆயத்தப்படும்படியாகவே நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனம் யாவருக்கும் இதை பிரசங்கிக்கிறோம். As I told you yesterday, our enemies are in four groups. நேற்றுக்கு நான் சொன்ன வண்ணமாக நம்முடைய சத்துருக்கள் நான்கு கூட்டங்களாய் இருக்கிறார்கள். One is evil spirits. ஒன்று பொல்லாத ஆவிகள். Two, as I told you yesterday, some creatures from other planets are going to rise up against us. நேற்றுக்கு நான் சொன்ன வண்ணமாக இந்த இரண்டாவது கூட்டமானது வேற்று கிரக வாசிகளாய் நம்மை ஆளுகை செய்யும்படி அவர்கள் முயற்சிப்பார்கள். This picture here is an example of one such living creature from other planets. வேற்று கிரக வாசி வேற்று கிரக வாசிகளின் ஒன்றைத்தான் நாங்கள் இங்கு வரைபடமாக உங்களுக்கு இங்கு காண்பிக்கிறோம். Thirdly, மூன்றாவதாக, one group of people who have sold themselves to Satan have become the instruments of Satan, they will be our enemies. ஒரு கூட்டமான ஜனம் தங்களை தாங்களே பிசாசுக்கு தங்களை விற்றபடியினால் அவனுக்கு அடிமையாகி அவனுடைய கருவிகளாகி அவர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள். Fourthly, many innocent people who don't know what's going on are going to join Satan and therefore they will become our enemies. நான்காவது கூட்டத்தார், பாவப்பட்ட ஒரு கூட்டம் அவனால் ஈர்க்கப்பட்டு அவனுடைய கருவிகளாக மாறி அவர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள். They don't know what's actually going on. என்ன நடக்கிறது என்றே அவர்கள் அறியாதிருக்கிறவர்கள். But they have become innocent victims of the enemy and they join the enemy against us. அவர்கள் ஒரு பாவப்பட்ட மனுஷராய் பிசாசின் கையிலே மாறி போய் அவர்கள் நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார்கள். Even in such a situation, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட, although human beings rise up against us, மனிதகுலம் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கூட, we should realize our warfare is not with flesh and blood. என்றாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய யுத்தம் போராட்டமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. The weapons of our warfare are not carnal.
நம்முடைய இந்த போர் ஆயுதங்கள் மாம்சிகமானதல்ல. Now I would like to say some things about these creatures from other planets. வேற்று கிரக வாசிகளை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Are these people true or are they just stories from a movie? இந்த வேற்று கிரக வாசிகள் என்று சொல்கிறார்களே இவைகளெல்லாம் சினிமா படத்தில் காண்டதான வெறும் கட்டுக்கதைகளா அல்லது நிஜங்களா? Now I can't give you full proof. I can't take too much time on proving that they exist today. அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு நான் அநேக நேரம் அநேக நிரூபணங்களை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. And I can't tell many things in public on stage like this. இப்படிப்பட்ட காரியத்தை நான் வெளியரங்கமாக மேடையில் சொல்லவும் முடியாது. But I want to just say a few things to show that these creatures exist. இந்த இப்படிப்பட்டதான வேற்று கிரக வாசிகள் இன்றைக்கு உண்டு என்பதை நிரூபிக்கும்படி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். One, these are not created by God. முதலாவது காரியம், இவைகள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்ல. But how then did they come into existence? அப்படி என்றால் அவர்கள் எப்படி இந்த உயிரோடு வந்தார்கள்? Turn to Genesis chapter 6. நீங்கள் ஆதியாகமின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்துக்குரிய வேதத்தை திருப்புவீர்களே ஆகில். And read verses 1 to 4 in Tamil only. தமிழில் மாத்திரம் 1 முதல் 4 வசனமுடைய. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தெய்வகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தெய்வகுமாரர் மனுஷ குமார்த்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now about this scripture portion there are two views. இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை படிப்போமாகில் இரண்டு கண்ணோட்டங்கள் உண்டு. One group says the sons of God mentioned here are angels who come, are fallen angels that committed sin with human beings and begat a race called giants. இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவகுமாரர் என்று அழைக்கப்படுகிறதான அந்த விழுந்து போன தூதர்கள் மனுஷ குமார்த்திகளை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களோடு கூடுகிறதினாலே அவர்கள் ராட்சதர்களை பிறப்பித்தார்கள். So that is one view. அது முதல் கண்ணோட்டம். Another view says, மற்ற ஒரு கண்ணோட்டம் என்ன சொல்கிறது என்றால், no, that can't be possible. அது சாத்தியமல்ல. This sons of God refers to the sons of Seth. இந்த தேவகுமாரர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் சேத்தின் குமாரராய் இருக்கிறார்கள். Seth was the third son of Adam. சேத் ஆதாமின் மூன்றாவது மகனாய் இருந்தான். So the sons of God refer to the generation of Seth. இந்த தேவகுமாரர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் சேத்தின் சந்ததியாய் இருக்கிறார்கள். The daughters of men refer to the generation of Cain. மனுஷ குமார்த்திகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் காயினின் சந்ததியாய் இருக்கிறார்கள். So children of God, they started intermarrying with worldly children, the seed of Cain, and that's how giants came into existence. தேவனுடைய குமாரர்கள் மனுஷ குமார்த்திகளாகிய காயினின் சந்ததியோட கூடுகிறதினாலே அவர்கள் ராட்சதர்களை பிறப்பித்தார்கள். Now let us see which is true. எது சரி என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். Now let's assume that the second is true. இரண்டாவது கண்ணோட்டம் சரி என்று நாம் எடுத்துக்கொண்டால், the sons of Seth are the sons of God. சேத்தின் குமாரர்கள் தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிறார்கள். And the children of Cain, they are called the daughters of men. காயினின் குமாரர்கள் அவர்கள்தான் மனுஷ குமார்த்திகள் அழைக்கப்படுகிறார்கள். The daughters of Cain are the daughters of men. காயினின் குமார்த்திகள் மனுஷ குமார்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Now first of all there are many questions in the second view. There are many questions that cannot be answered. இந்த இரண்டாவது கண்ணோட்டத்தை குறித்து அநேக கேள்விகள் உண்டு, பல கேள்விகளுக்கு பதிலும் சரியாக இல்லை. For example, you take the word sons of God. உதாரணமாக தேவ குமாரர் என்கிற பதத்தை எடுத்துக்கொண்டால், this word sons of God has not been used anywhere for any human being in the Old Testament except for Adam. தேவ குமாரர்கள் என்றுதான் அந்த வார்த்தையானது ஆதாமை தவிர வேறு ஒருவருக்கும் தேவனுடைய பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் காண முடியாது. The word son of God refers to the direct creation of God. தேவனுடைய குமாரர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவன்.
For example, உதாரணமாக, you take the angels. நீங்கள் தூதர்களை எடுத்துக்கொண்டால், there are millions and millions of angels today. இன்றைக்கு கோடிக்கணக்கான தூதர்கள் உண்டு. Every angel is the direct creation of God. No angel reproduced and brought another angel. ஒவ்வொரு தூதனும் தேவனாலே மாத்திரம் சிருஷ்டிக்கப்பட்டவன். நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். எந்த தூதனும் வேறு ஒரு தூதனை சிருஷ்டிக்க முடியாது. Reproduce. There was no reproduction amongst angels. அவர்களிலிருந்து மற்றவர்களை பிறப்பிக்கவும் முடியாது. So every angel is the direct creation of God. ஆகையினாலே ஒவ்வொரு தூதனும் தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். Angels have been called sons of God in the book of Job. யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தூதர்கள்தான் தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆடம் இஸ் ஆல்சோ கால்ட் த சன் ஆஃப் காட் இன் த புக் ஆஃப் லூக். லூக்கா எழுதின விசேஷத்தை வாசிக்கிறோம், ஆதாமும் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறான். Because Adam was the direct creation of God. ஏனென்றால் ஆதாம் தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே, those who have received the Holy Spirit, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ, they become new creatures, direct new creatures in Christ. அவர்கள் கிறிஸ்துவிலே புதிய சிருஷ்டிகளாகிறார்கள். They become direct creatures of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் நேரடியான புதிய சிருஷ்டிகளாய் மாறுகிறார்கள். Therefore, those who have received the Holy Spirit, they are called the sons of God. ஆகையினாலே யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். But after that, அதற்கு பின்பு, those who have become the generation of Adam, யாரெல்லாம் ஆதாமின் சந்ததியாய் இருந்தார்களோ, you and I, நீங்களும் நானும், we are not the direct creation of God, we are the indirect creation of God. நாம் யாவரும் தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் மறைமுகமாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். So we cannot, as human beings, we cannot be called sons of God. அகினாலே மனுஷர்களாகி நாம் தேவனுடைய குமாரர் என்று நம்மை அழைத்துக் கொள்ள முடியாது. But because we have received the Holy Spirit and become new creatures in Christ, we become the direct creation of Christ and therefore become the sons of God. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்ற மாத்திரத்தில், கிறிஸ்துவினாலே நேரடியாக நாம் புதிய சிருஷ்டிகளாய் மாறினபடியினால் நாம் தேவகுமாரர் என்று அழைக்கப்படுகிறோம். Therefore, ஆகையினால், to call the sons of Seth sons of God seems out of place according to this explanation. இந்த விவரத்தின்படி, விளக்கத்தின்படி, சேத்தின் குமாரரை தேவகுமாரர் என்று அழைப்பது சரியாகாது. Secondly, இரண்டாவதாக, when you see here, if this is true that the sons of Seth are the sons of God, Sethin kumarar devinde kumarar adu unmai dhaan endru eduthukolveergale aagil, what about the daughters of God? Devanude kumarathigalin nilavaram enna? Only the sons of God saw the daughters of men and got married. தேவனுடைய குமாரர்கள் தான் மனுஷ குமாரத்திகளை பார்த்து அவர்களை விவாகம் செய்து கொண்டார்கள். The Seth's generation had no daughters. சேத்தின் சந்ததிக்கு குமாரத்திகளே இல்லையா என்ன? The daughters of God, what happened to them? அந்த மனுஷ குமாரத்திகளுக்கு என்ன நடந்தது? Did they get married to the sons of men? அவர்கள் மனுஷ குமாரரோடு விவாகம் செய்து கொண்டார்களா? Just like the sons of God married the daughters of men, எப்படி தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகள் விவாகம் செய்து கொண்டார்களோ, Did the daughters of God marry the sons of men? அதே வண்ணமாக தேவ குமாரத்திகள் மனுஷ குமாரர்களை விவாகம் செய்து கொண்டார்களா என்ன? See, the reason why sons of God married daughters of men was the daughters of men were very fair, very beautiful to look at, very attractive. That's why the sons of God married the daughters of men. ஏன் தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகள் விவாகம் செய்து கொண்டார்கள் என்றால், அவர்கள் மிகவும் அழகும் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தபடியினாலே. If the sons of God are attracted to the daughters of men, how will the sons of men not be attracted to the daughters of men? தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை கண்டு ஈர்க்கப்படுவார்களே ஆகில், ஏன் தேவ குமாரத்திகள் மனுஷ குமாரர்களை கண்டு ஈர்க்க கூடாது? அப்படி இல்ல. If the sons of God males are attracted to the daughters of men, தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகளால் ஈர்க்கப்படுவார்களே ஆகில், what about the sons of men? மனுஷ குமாரர்களின் நிலவரம் என்ன? How the daughters of God, they are very simple. They're not attractive. They did not dress grandly or attractively. தேவ குமாரத்திகள் மிகவும் எளிமையுள்ளவர்கள். அவர்கள் மிகவும் நவநாகரிகமாக அணியாதவர்கள்.
So these sons of God didn't get attracted to the daughters of God, they got attracted to the daughters of men. Aginale deva kumarargal deva kumarathigalal irkapadamal manusha kumarathigalin alagile irkapadugirargal. If the sons of God are feeling that the daughters of God are too simple, the worldly sons of men, how will they get attracted to the daughters of God? Deva kumarargale deva kumarathigal migavum elimiyullavargal alagil migavum saundari appadi illadavargal endru irkapadada pakshathil manusha kumarargal eppadi deva kumarathigalai paarthu irkapaduvargal. Which means adhudey artham, they should not have been destroyed by the flood because they were innocent. Avargal பாவம் அறியாதிருந்தபடியினாலே அவர்கள் அந்த ஜல பிரளயத்தால் அழிக்கப்பட்டிருக்கவே கூடாது. But the daughters of God were also destroyed. ஆனால் தேவ குமாரத்திகளும் அங்கே அழிக்கப்பட்டார்கள். Why? ஏன்? That question is not answered. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. Thirdly, மூன்றாவதாக, we read that when the sons of God married the, took wives from the daughters of men, giants were born. நாம் வாசிக்கிறோம், தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை தங்களுக்கு விவாகம் செய்தபடியினாலே ராட்சதர்களை பிறப்பித்தார்கள். Why is it that only giants were born? There were no giantesses or female giants. ஏன் ராட்சதர்கள் மாத்திரம் பிறக்க வேண்டும், ராட்சசிகள் ஏன் பிறக்க கூடாது? That question is also not answered. அந்த கேள்விக்கும் பதில் இல்லை. Not only that, அது மாத்திரமல்ல, it's a big terrible question that cannot be answered now. இன்னும் ஒரு பயங்கரமான கேள்வி உண்டு, அதற்கும் இன்னும் பதில் இல்லை. Those days sons of God believers got married to the daughters of men unbelievers and giants were born. அந்நாட்களிலே தேவ குமாரர்களாகிய விசுவாசிகள் மனுஷ குமாரத்திகளாகிய அவ்விசுவாசிகளை விவாகம் செய்த பொழுது ராட்சதர்களை பிறப்பித்தார்கள். Today also so many believers get married to unbelievers but no giant is born. நம்மிலும் கூட அநேக தேவனுடைய விசுவாசிகள் அவ்விசுவாசிகளை விவாகம் செய்கிறார்கள், ராட்சதர்கள் பிறப்பதில்லையே. No flood comes, isn't it? ஜல பிரளயம் வருவதில்லையே. If that's going to be the reason, if believers marrying unbelievers is going to be the reason why God brought a flood, we all better learn swimming. தேவனுடைய குமாரர்கள் மனுஷ குமாரத்தில் விவாகம் செய்தபடியினாலே தேவனுக்கு கோபம் வந்து ஜல பிரளயத்தை அனுப்புவாரே ஆகில், அந்த அவ்விசுவாசிகள் விசுவாசிகள் அவ்விசுவாசிகள் விவாகம் செய்தபடியினால் ஜல பிரளயத்தை தேவன் அனுப்புவாரே ஆகில், நாம் யாவரும் இந்நாட்களிலே நீச்சலை கற்றுக்கொள்வது நலமாயிருக்கும். Because a flood is going to come. ஏனென்றால் ஒரு ஜல பிரளயம் வரப்போகிறது. But that's not the reason. அது அல்ல காரணம். Will God send a flood to destroy all the human beings on earth because believers married unbelievers? ஒரு விசுவாசிகள் அவிசுவாசிகள் விவாகம் செய்கிறபடியாலே முழு உலகத்தையும் அழிக்கும்படிக்கு தேவன் ஜல பிரளயத்தை அனுப்புவாரா என்ன? So this means something terrible happened in the world, so God could not keep human beings alive anymore. அதனுடைய அர்த்தம், இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று பயங்கரமான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தேவனால் அதை பொறுத்து கொள்ள இனியும் முடியவில்லை. So we'll come to the second view. ஆகையினால் இந்த இரண்டாவது கண்ணோட்டத்திற்கு நாம் வருவோம். Some angels called the sons of God lusted after these women and they committed sin with them. தேவனுடைய தூதர்கள் தேவகுமார் அழைக்கப்படுகிற விழுந்து போன அப்படிப்பட்டவர்கள் மனுஷ குமாரத்தில் விவாகம் செய்தபடியினாலே அவர்கள் ராட்சதர்களை பிறப்பித்தார்கள். நீங்கள் வசனத்தை நன்றாய் பார்க்கிறீர்களே, ரீட் வர்ஸ் 2. இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை அதிக கௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். சோ இட்ஸ் இன் இங்கிலீஷ், தே டுக் வைவ்ஸ் ஆஃப் ஆல் விச் தே சோஸ். ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த மனுஷகுமார்த்திகளை தங்களுக்கு மனைவிகளாக தெரிந்து கொண்டார்கள். தே டுக் வைவ்ஸ் ஆஃப் ஆல் ஹூம் தே சோஸ். அவர்கள் தெரிந்து கொண்ட யாவரையும் தங்களுக்கு மனைவிகளாக்கி கொண்டார்கள். This looks like something is being done forcibly without the choice of the female component. அதனுடைய அர்த்தம், அந்த பெண்ணினத்தின் சம்மதி அனுமதி இல்லாதபடிக்கு ஒரு கட்டாயமாக அவர்களை தங்களுக்கு மனைவிகளாக்கி கொண்டார்கள். So it's without consent, forcibly, there's some violence involved secretly in that verse. அந்த வசனத்திலே மறைமுகமாக ஏதோ ஒரு யுத்தம் நடைபெற்று அவர்களை கட்டாயப்படுத்தி அப்படி மனைவிகளாக்கி கொண்டார்கள். So there is some sin going on here. அங்கே ஏதோ ஒரு பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. Next, இரண்டாவதாக, what we read verse 1. ஒன்றாம் வசனத்தை வாசியுங்கள்.
மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி மனுஷர் when men began to multiply on earth manushin bhoomiyin meele peruga thuvangina poludu then the sons of god it looks like the sons of god is apart from men not in the men category aginale manushar endrigirana padathai sollivittu pinbudan devakumar endru solugirar aginale avargal inge illai manusharai serndavargal alla manusharai seindavargal alla so the sons of god seem to be someone different from men தேவகுமார் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மனுஷரை காட்டிலும் வித்தியாசமானவர்கள் when men began to multiply on the face of the earth includes Seth's seed and Cain's seed மனுஷர் பூமியின் மேலே பெருக துவங்கி என்று எழுதின பொழுது அதற்குள்ளாய் சேத்தின் சந்ததியும் காயினின் சந்ததியும் உண்டு so sons of god seem to be coming from outside apart from men மனுஷர் அல்லாமல் தேவகுமார் அழைக்கப்படுகிறவர்கள் இவர்கள் வேறு இடத்திலிருந்து இதற்குள்ளாய் வருகிறார்கள் thirdly மூன்றாவதாக if you look at the word giants in the hebrew language நீங்கள் ராட்சதர்கள் என்கிறதான் அந்த பதத்தை மூல பாஷையாகி எபிரேய பாஷையில் பார்க்கும் பொழுது that word is nephilim அந்த வார்த்தை நெஃபிலிம் என்று அழைக்கப்படுகிறது this word nephilim comes from another word which means fallen ones இந்த நெஃபிலிம் என்கிறதான இந்த பதம் வேறு ஒரு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது அதனுடைய அர்த்தம் விழுந்து போனவர்கள் so these giants were a fallen group of people ஆகையினாலே இந்த ராட்சதர்கள் விழுந்து போன ஒரு கூட்ட ஜனமாய் இருக்கிறார்கள் so they, for them to be fallen ones they must have been begotten by fallen ones அவர்கள் விழுந்து போனவர்களாக பிறக்க வேண்டுமே ஆகில் அவர்கள் விழுந்து போனவர்களாலே பிறக்கப்பட வேண்டும் so something evil or terrible or abominable has taken place in those days அந்த நாட்களிலே ஆகையினால் ஏதோ ஒன்று அருவருப்பான காரியம் ஒரு பயங்கரமான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது Now in the New Testament also there is a clue to this இதற்கு அடையாளமாக புதிய ஏற்பாட்டிலும் ஒரு வசனம் உண்டு Read 2 Peter chapter 2 2 பேதுரு 2 அதிகாரம் And read verses 4 and 5 நான்காம் ஐந்தாம் வசனங்கள் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து Here we read of the angels that sinned பாவம் செய்த தூதர்கள் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம் So this verse says God took the angels that sinned and cast them into hell தேவன் இங்கே பாவம் செய்த தூதர்களை நரகத்திலே தள்ளினார் So these angels have committed some sin it's not just rebellion இந்த தூதர்கள் ஏதோ எதிர்க்க மாத்திரம் செய்யவில்லை அவர்கள் ஏதோ பாவம் செய்தார்கள் Now read the next verse அடுத்த வசனத்தை வாசியுங்கள் பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி So here we read just after we read about the angels that sin in the next verse we read about Noah இந்த பாவம் செய்த தூதர்கள் என்கிறதான வசனத்தை வாசித்து அடுத்த வசனத்தில் தானே நாம் நோவாவை குறித்து வாசிக்கிறோம் So verse 5 is a continuation of verse 4 ஆகையினால் ஐந்தாம் வசனம் நான்காம் வசனத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது So it looks like this sinning took place in the days of Noah அதனுடைய அர்த்தமே இந்த பாவமானது நோவாவின் நாட்களில் நடந்த பாவமாக இருக்கிறது So from all these verses we understand in those days something very terrible took place இவைகளை ஆவற்றிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற காரியம் அந்நாட்களில் ஏதோ ஒன்று பயங்கரமான காரியம் நடைபெற்றது Not only that அது மாத்திரமல்ல If you turn to Matthew chapter 13 மத்தேயுவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்குடைய வேதத்தை திருப்புவீர்களே ஆகில் You read about the parable of the wheat and the tares அங்கே நீங்கள் கோதுமை குறித்தும் பதரை குறித்தும் வாசிக்கிறீர்கள் களையை குறித்தும் வாசிக்கிறீர்கள் In that parable there are some things that we should observe அந்த உவமையிலிருந்து நாம் கண்டுகொள்ள வேண்டிய சில காரியம் உண்டு This parable can have many interpretations but I put forward a particular interpretation இந்த உவமைக்கு अनेक வியாக்கியானங்கள் உண்டு நான் ஒரு குறிப்பிட்ட வியாக்கியானத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் Jesus spoke this parable இயேசுவே இந்த உவமையை சொன்னார் Jesus says there was a man who sowed good seed in his field இயேசு சொன்னார் ஒரு மனிதன் நல்ல விதைகளை கொண்டு போய் அவன் வயலிலே விதைக்கிறான் But an enemy while people slept came and sowed tares among the wheat சத்துருவானவன் அந்த ஜனங்கள் தூக்கமாயிருந்த பொழுது நித்திரையாயிருந்த பொழுது அங்கே வந்து அவன் களைகளை விதைத்து போடுகிறான் Then the servant of the householder he sees these tares coming up and says Master
You sowed only good seed, isn't it? How is it that these tares are coming up? அப்பொழுது அந்த தோட்டக்காரன் வந்து எஜமானனே நீ நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் எப்படி இங்கே களைகள் முளைக்கிறது என்று அவன் எஜமானனை பார்த்து கேட்கிறான் So then the master says an enemy has done this அப்பொழுது எஜமானன் சொல்கிறார் இதை சத்துரு செய்து விட்டு போனான் Then the servant says shall I pluck them up அப்பொழுது உடனடியாக அந்த வேலைக்காரன் கேட்கிறான் நான் போய் அந்த களைகளை பிடுங்கட்டுமா Then the master says don't do that Let them both grow together. A time will come when they will be destroyed. After some time, Jesus spoke some other parables. And then Matthew says, Jesus said all these things so that it might be fulfilled in verse 35. I will utter things which have been kept secret from the foundation of the world. Pedro alla Matteo. Which means in these parables, Jesus is telling some secret. After that, when Jesus sent away the multitudes, the disciples came to Jesus and said, Please explain the parable of the wheat and the tares. And then Jesus explained, He that sowed the good seed is the Son of Man. The field is the world. The good seed are the children of the kingdom. Then he says, The tares are the children of the wicked one. Then in verse 39, the enemy that sowed them is the devil. Now listen to this sentence. Every human being is created by God. But here, the devil is sowing some human beings. Not human beings, some tares. It's not he is sowing in the hearts of men. He is sowing them into the world or bringing them into existence in the world. In the world. So he is sowing them. That's what is written. He is sowing them into the world. So an enemy has sowed some tares into the world and they are now springing up with human beings. So God has not destroyed them immediately. But a time will come in the end of the world, they will be judged. Now I will read one more verse. If you turn to Daniel chapter 2 and verse 43. Now, in this particular passage, there's a difference between the Tamil translation and the English translation. In Tamil, it's written Matra Manisharod. In English, it's written the seed of men. So it's written, they shall mingle themselves with the seed of men.
manusha sandadiyode sambandham kalapargal. Then who are they? Appa avargal yaar? They shall mingle themselves with the seed of men. Avargal manusha sandadiyode sambandham kalapargal. So that means they are not men. Avargal endra alaikkapadugira avargal manushargal alla. So somebody apart from men are in the last days, according to this vision of Daniel, are going to mingle with men. Indha Daniel kandana darshanathin subrathin padiyaga indha avargal nadakkapadavargal manushargal allada avargal veeruvargal oru 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 kootathal manusharodu kuda sambandham kalapargal kadaisi naatkalil. Those who know the Bible well will know that this verse 43 is about the last days, about our days. Vedam nandaga arindavargal indha 43rd vasanamanadu kadaisi naatkalagi innaatkalai kurithe sollapatta vasanamai irukkum. So they will mingle with the seed of men in the last days. Kadaisi naatkalil avargal manusha sandadiyode sambandham kalapargal. So it looks like somebody other than human beings are mixing up with men. The tares are being sowed into this world in the last days. அவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மனுஷரல்லாத அவர்கள் கடைசி நாட்களில் மனுஷரோடு கூட சம்பந்தம் கலப்பார்கள். இந்த களைகளானது கடைசி நாட்களிலே விதைக்கப்படுகிறது. So those giants of the Old Testament who have, that appeared in Noah's days are reappearing these days. நோவா நாட்களில் காணப்பட்டதான அந்த ராட்சதர்கள் இந்நாட்களிலும் காணப்பட போகிறார்கள். So today they are in many places of the parts of the world. இந்தக்கு உலகமெல்லாம்ல் अनेक இடங்கள் உண்டு. Well, they are there. இந்த உலகத்தின் பல பகுதிகளில் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். But they are only there in secret places which nobody knows. அவர்கள் இருக்கிறதான இடங்கள் யாவும் மறைமுகமான இடம். அந்த இடத்தை ஒருவரும் அறியார்கள். Do you know there are more than 1000 underground bases in many countries in the world? உலகத்திலே अनेक தேசங்களின் பூமியின் ஆழங்களிலே பலவிதமான கட்டிடங்கள் காணப்படுகிறது என்று நீங்கள் அறிவீர்களா? More than 1000 bases. ஆயிரக்கும் மேலான கட்டிட மாளிகைகள். Some of those bases underground, nobody knows where the entrance is, it's all secret. Some of them are about 6 square kilometers, 2 kilometers by 3 kilometers big under the ground, huge buildings. பூமியின் ஆழங்களிலே अनेक தேசங்களில் இப்படிப்பட்டதான மாளிகைகள் கட்டிடங்கள் காணப்படுகின்றன. அதனுடைய வழியை ஒருவரும் அறியார்கள். அதனுடைய கட்டிடம் மிக மிக பெரிதான கட்டிடம். ஒரு கட்டிடத்தை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அதனுடைய நீளம் 2 கிலோமீட்டர் தூரமும் அகலம் 3 கிலோமீட்டர் தூரமுமாய் ஒரே கட்டிடம் காணப்படுகிறது. It is into these underground and underwater undersea bases that these aliens come and are interacting with human beings. இந்த கட்டிடங்களினுள்ளாய் அந்த கட்டிடங்களுக்குள்ளு தான் வேற்று கிரகவாசிகள் வந்து மனுஷர்களோடு கூட ரகசியமாய் தொடர்பு வைக்க முயற்சிக்கிறார்கள். Those who are doing research on this say some of these aliens are living on the moon, some are living on the planet called Mars, and some others on other planets. இதை குறித்து விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்கிறதான விஞ்ஞானிகள் சொன்ன காரியங்கள் இப்படிப்பட்டவைகள் சந்திரனிலும் பலவிதமான கிரகங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். The vehicle that they use, they are called UFOs. அவர்கள் பிரயோகிக்கிறதான அந்த வாகனம் என்னவென்று கேட்டால் பறக்கும் தட்டுகள். If you see this picture here, இந்த இடது பக்கத்தில் இருக்கிறதான இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில். This is a picture of a UFO, a vehicle that these aliens use for flying. இந்த வேற்று கிரகவாசிகள் அவர்கள் பிரயோஜனப்படுத்துகிறதான இந்த பறக்கும் தட்டுதான் அவர்களுக்கு வாகனமாக இருக்கிறது. Now these vehicles will come in different shapes. இந்த வாகனங்கள் பலவிதமான அமைப்புகளில் வந்து கொண்டிருக்கின்றன. Some vehicles are cylindrical. சிலவைகள் சிலிண்டரை போன்று நீண்டாய் காணப்படும். Some vehicles are triangular. சிலவைகள் முக்கோணம் போல் காணப்படும். Different shapes they come. பலவிதமான அமைப்புகளில் இந்த பறக்கும் தட்டுகள் காணப்படுகின்றன. These aliens also and don't all look like this. இந்த வேற்று கிரக வாசிகளும் கூட எல்லாருமே இப்படி போன்று இருக்க மாட்டார்கள். This particular kind of aliens they are called grays. இந்த குறிப்பிட்டதான இந்த வேற்று கிரக வாசிகள் grays என்று அழைக்கப்படுகிறார்கள். GREYS. GREYS.
There are many kinds of aliens like this. இப்படி अनेक விதமான வேற்றுகிரக வாசிகள் உண்டு. This particular type, they are about 3 to 4 feet tall. இப்படிப்பட்டதான குறிப்பிட்ட வேற்றுகிரக வாசிகள் 3 அல்லது 4 அடிக்கு உயரமானவர்கள். But there are other aliens that are 9, 10, 13, 14, 15 feet tall. வேற்றுகிரக வாசிகள் மற்றவர்கள் உண்டு. அவர்கள் 9, 10, 12, 13 அடி உயரமானவர்கள். So they are literally giants. அவர்கள் உண்மையாகவே ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். But these beings, though they are short, they are intellectually giants. இந்த வேற்றுகிரக வாசிகள் பார்ப்பதற்கு குட்டையானவர்களாய் இருந்தாலும் அவர்கள் அறிவிலே ராட்சதர்களாய் இருப்பார்கள். If you look at this picture, இந்த நடுவில் இருக்கிறதான படத்தை பார்ப்பீர்களே ஆகில், this is a photograph. இது ஒரு போட்டோ எடுத்த படமாக இருக்கிறது. You will see 4 or 5 lights in the sky at night. இரவிலே நீங்கள் வானத்தை பார்க்கும் பொழுது 4 அல்லது 5 விதமான வெளிச்சங்களை பார்க்க முடிகிறது. This photo was taken on March 13th, 1997 in America in a place called Phoenix. அமெரிக்கா என்கிறதான தேசத்திலே ஃபீனிக்ஸ் என்கிற பட்டணத்திலே இந்த படம் எடுக்கப்பட்டது. March 13th, 1997. மார்ச் மாதம் 19ஆம் தேதி 13th 13ஆம் தேதி 1997ஆம் ஆண்டு. Many people saw these lights flying in the sky. அநேகர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த வெளிச்சமானது அப்படியே பறந்து போய் கொண்டே இருந்தன. Today, every year, there are about 4,000 sightings of these UFOs. இன்றைக்கு ஒவ்வொரு வருடத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 4,000 இப்படிப்பட்டதான பறக்கும் தட்டுகளை நீங்கள் காண முடியும். Average, about 4,000. சராசரியாக. Even in India, people are seeing it. இந்தியாவிலும் கூட இந்த பறக்கும் தட்டுகளை ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள். Near the Himalayan mountains in the Indo-China border, இந்தியா சீனா இருக்கிறதான அந்த எல்லை பகுதியிலே, இமாலய மலை பிரதேசத்தின் பகுதியில், there is a place called Ladakh. லடாக் என்கிறதான ஒரு இடம் உண்டு. There, many villages are seeing these UFOs every day. அங்கே இருக்கிறதான அந்த கிராமவாசிகள் ஒவ்வொரு நாளுமே இந்த பறக்கும் தட்டுகளை கண்டுகொண்டே இருக்கிறார்கள். They say there is an underground base there in the no man's land between India and China. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இருக்கிறதான அந்த மத்தியில் இருக்கிற அந்த எல்லை பகுதியிலே ஒருவருக்கும் சொந்தமல்லாத ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பரப்பளவான இடம் உண்டு. அதன் ஆழங்களில் அந்த கட்டிடங்கள் உண்டு என்று சொல்கிறார். So these UFOs descend into the ground in that area, but no one is allowed to go there. இந்த பறக்கும் தட்டுகள் அங்கே இறங்கி அந்த ஆழமான கட்டிடங்களாகிய அந்த மாளிகைக்குள் போகின்றன. ஆனால் அந்த நிலத்திலோ யாரும் செல்ல அனுமதி இல்லை. Did not Jesus say, as it was in the days of Noah, so shall it be in the days of the coming of the Son of Man. மனுஷக் தேவனோவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும் என்று இயேசு சொல்லவில்லையா? If you still don't believe it, நீங்கள் இன்னும் நம்பாமல் போனால், I don't want to waste time proving more and more of this. இதை குறித்து இன்னும் நிரூபிக்க நிரூபித்து நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. If you still want evidence, you can come to me personally, I will tell you some other things. இன்னும் உங்களுக்கு நிரூபணங்கள் தேவைப்படுமே ஆகில், தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நிரூபணங்களை தருகிறேன். But the truth is, these are half demons, half humans. உண்மையான சத்தியம் என்னவென்றால், இவைகள் அது அரை பிசாசுகளும் அரை மனுஷருமாய் இருக்கிறார்கள். They are tares that Satan the adversary has sowed amongst human beings to destroy mankind. மனித குலத்தை அழிக்கும்படியாக களைகளாக சத்ருவாகிய பிசாசினாலே அவைகள் விதைக்கப்பட்டவர்கள். Today these extraterrestrial beings are coming and contacting human beings secretly on earth in underground and undersea bases. இந்த வேற்றுகிரக வாசிகள் மனுஷர்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக இந்த பூமியின் ஆழங்களில் இருக்கிற அந்த மாளிகைகளினூடாய் கட்டிடங்களினூடாய் வந்து அவர்களோடு கூட தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள். Now, I met a believer recently. நான் ஒரு விசுவாசியை சமீப காலத்தில் சந்தித்தேன். He is an IAS officer. அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார். He had been to America. அவர் அமெரிக்க தேசத்திற்கும் பயணமாய் சென்றவர். And he has sat in a meeting where many of these world rulers were sitting and having discussions. உலக ஆளுநர்களின் அந்த சம்பாஷணையின் கூட்டத்தில் அவரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார். And they were discussing and saying, the world problems have increased so much, it's beyond our control. அங்கே அவர்கள் சம்பாஷித்த காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தின் பிரச்சனைகள் ஆனது
நம்மால் நினைத்து பார்க்கவே கட்டுக்குள் கொண்டு வர முடியாத அளவிற்கு அதற்கு மேலாய் போய்விட்டதே. Natural calamities can't be controlled. இந்த இயற்கையாய் வருகிறதான சடுதிகளின் அழிவிலிருந்து நம்மால் கண்டு கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லையே. Earthquakes, volcanoes. பூமி அதிர்ச்சிகள், வோல்கனேக்கள். எதிர்மலைகள். So these can't be solved by human means. இந்த காரியங்கள் யாவும் மனுஷரால் சரி செய்ய முடியாது. And you know, the atmosphere where human beings are living is also getting polluted. மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகமும் கூட இந்த தூசியினாலே அவர்களும் கூட தீட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றன. Now, in this atmosphere, there is 9% carbon dioxide. இந்த நாம் சுவாசிக்கிற இந்த சம்பவத்திலே, இந்த பூமியிலே 9% காற்றிலே கார்பன் டை ஆக்சைடு உண்டு. If it reaches 22%, human beings cannot live. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆனது 22% வளர்ச்சி பெற்று பெருகுமே ஆகில் மனிதனால் சுவாசிக்கவே முடியாது. He cannot live, he cannot survive. அவனால் உயிரோடு வாழவே முடியாது. Every year the percentage is increasing by 1%, the percentage of carbon dioxide. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆனது காற்றிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சதவிகிதம் கூடிக்கொண்டே வருகிறது. So just imagine how many years is it going to take for it to increase from 9% to 22%. அப்படி என்றால் 9%லிருந்து 22% அடைய வேண்டுமே ஆகில் எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். So it's a time of emergency. ஆகையினாலே இது ஒரு அதிரடியான காலம். Something has to be done quickly. ஏதோ ஒரு காரியம் அதி சீக்கிரமாய் செய்யப்பட வேண்டும். Top level people are not able to solve the problems of this world. உயர் அதிகாரிகள் இந்த உலகத்தின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருக்கிறார்கள். Something has to be done quickly. அதே ஏதோ ஒரு காரியம் அதிரடியாக செய்யப்பட வேண்டும். And now these aliens from other planets are coming and interacting with human beings. இப்பொழுது இந்த வேற்று கிரகவாசிகள் மனிதர்களோடு கூட வந்து சம்பாஷித்துக் கொண்டிருக்கின்றன. சோ தி பைபிள் சேஸ் டார்க்னஸ் ஷல் கவர் தி எர்த் வெரி சூன். வேதம் சொல்லுகிறது இருளானது பூமியை அதி சீக்கிரம் மூடும். ரீட் ஐசாயா சாப்டர் 60 அண்ட் வெர்ஸ் 2. ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். For behold, the darkness shall cover the earth and gross darkness the people, but the Lord shall arise upon thee and his glory shall be seen upon thee. Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். This is what is going to happen during the tribulation period. இந்த காரியம் தான் உபத்திரவ காலத்தில் நடைபெற போக வேண்டியதான காரியமாய் இருக்கிறது. What does it mean darkness shall cover the earth? இருள் பூமியை மூடும் என்றால் அர்த்தம் என்ன? Already there are evil spirits, isn't it? ஏற்கனவே பொல்லாத ஆவிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. Already evil spirits are working through witchcraft and through satanism and demon possession and through sin. So many spirits are on the prowl already. ஏற்கனவே இந்த பொல்லாத ஆவிகள் மந்திரமாக, மந்திரத்தின் மூலமாக, பிசாசின் பிடிப்பின் மூலமாக அநேக கட்டுகளுக்குள்ளாய் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். So what does it mean darkness shall cover the earth as though it's already not covering the earth? இருள் பூமியை மூட போகிறது என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே இருள் பூமியை மூடாதது போல அல்லவா இது சொல்லப்பட்டிருக்கிறது. So this means that darkness is going to cover the earth in a way it has not covered before. இதனுடைய அர்த்தம் இதுவரைக்கும் பூமியை மூடாத அந்த இருளானது இனி பூமியை மூட போகிறது. So a time is going to come. Today aliens are secret. Nobody knows about it. But a time is going to come, they are going to walk in public. That's the meaning of darkness covering the earth. இன்றைக்கு இந்த வேற்று கிரகவாசிகள் ரகசியமாய் வெறி நேரடியாக வெளிப்படையாய் அவர்கள் ஒன்றும் செய்கிறதில்லை. ரகசியமாய் அவர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருள் பூமியை மூடும் என்பதின் அர்த்தம் என்னவென்றால் அக்காலங்களிலே இந்த வேற்று கிரகவாசிகள் நேரடியா இந்த பூமியிலே அவர்கள் கிரியை செய்வார்கள். I already told you they are half demons, half humans. ஏற்கனவே நான் சொன்னேன் அவர்கள் பாதி மனுஷரும் பாதி பிசாசுகளுமாய் இருக்கிறார்கள். Today they exist secretly, but a time is going to come, darkness is going to cover the earth, they are going to be outside. இன்றைக்கு அவைகள் யாவும் ரகசியமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு இருள் வந்து பூமியை மூட போகிறது, அப்பொழுது அவைகள் யாவும் வெளியரங்கமாய் கிரியை செய்ய போகின்றன. Then the next part says growth's darkness shall cover the people. அடுத்த வார்த்தனம் சொல்லுகிறது காரிருள் பூமியை மூட போகிறது. That we shall see tomorrow, God willing.
தேவனுக்கு சித்தமானால் அதை நாம் நாளைக்கு காண்போம். But today we are going to see some more about these giants. இன்றைக்கு நாம் இந்த ராட்சதர்களை குறித்து இன்னும் சில காரியங்களை காண போகிறோம். These aliens are these giants. இந்த வேற்றுகிரக வாசிகள் தான் ராட்சதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். These aliens are these giants also die. இந்த வேற்றுகிரக வாசிகளாகிய இந்த ராட்சதர்களும் மரிக்கத்தான் வேண்டும். அவர்கள் மரிப்பார்கள். மரிப்பார்கள். Because they are half humans, they will die. அவர்கள் பாதி மனுஷராய் இருக்கிறபடியினாலே அவர்களும் மரிப்பார்கள். They have to face death. அவர்கள் மரணத்தை காணத்தான் வேண்டும். But they have a long life. Some of these aliens live for 400, 800 years and so on. ஆனால் இந்த வேற்றுகிரக வாசிகளுக்கு நீண்ட ஆயுசு காட்கால் நாட்கள் உண்டு. சிலவைகள் 400, 500 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். Now, because these giants are reappearing, இந்த ராட்சதர்கள் திரும்பமாய் வெளியே வரப்போகிறபடினாலே, they are going to be part of the army that's going to rise up against the church of God. தேவனுடைய சபைக்கு விரோதமாய் எழும்புகிறதான அந்த ராணுவத்தின் ஒரு பகுதியாய் இந்த வேற்றுகிரகவாசிகளும் மாறப்போகிறபடினாலே, they want to rule the earth, but we are not preventing them. அவர்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார்கள், நாம் தடை செய்து கொண்டிருக்கிறோம். So we have to face these giants in these last days. இந்த கடைசி நாட்களில் ஆகினால் நாமே இந்த ராட்சதர்களை எதிர்க்கத்தான் வேண்டும். As a shadow of this, God has kept a story in the Old Testament for us to learn from. இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நிழலாட்டமாக தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு கதையை வைத்திருந்தார். Turn back to Genesis chapter 6. ஆதியாகமம் 6 அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்கள். Before that, turn to Numbers chapter 13. அதற்கு முன்பாக எண்ணாகமம் 13 அதிகாரம். Read verse 33. 33 வசனம். அங்கே ராட்சத்து பிறவியான ஏனாக்கின் குமாராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்ப செய்தார்கள். And there we saw the giants, the sons of Anak, which come of the giants. Enough. Here the word for giants in Hebrew is again Nephilim. இங்கே ராட்சதர் என்கிறதான இந்த பதத்தை எபிரேய மூல பாஷையை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்கும் நெஃபிலிம் என்கிறதான பதமே சொல்லப்படுகிறது. Again, these are fallen ones. மறுபடியும் அதனுடைய அர்த்தம் இவர்கள் விழுந்து போனவர்கள். Where did these Nephilim appear from? எங்கிருந்து இந்த நெஃபிலிம்கள் வருகிறார்கள்? God destroyed the defiled human race and all these beings. How did they come again? தேவன் விழுந்து போன தீட்டுப்பட்ட மனுஷி யாவரையும் அழித்து போட்டாரே, எப்படி இவர்கள் இங்கே திரும்பவும் வருகிறார்கள்? If you turn to Genesis chapter 6. இப்பொழுது நீங்கள் ஆதியாகமம் 6 அதிகாரத்துக்குடைய வேதத்தை திருப்புவீர்களே ஆகி. And read verse 4. 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். அந்நாட்களில், in those days there were giants. அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில இருந்தார்கள். Now read, continue reading. தொடர்ந்து வாசியுங்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷர். In English, that பின்பு is and also after that. பின்பு என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So what does that mean? அது அர்த்தம் என்ன? In those days means before the flood and also after that means after the flood. அந்நாட்களில் என்றால் அது ஜலப்பிரளயத்துக்கு முன்பு, அதற்கு பின்பு என்று சொல்லும் பொழுது அது ஜல பிரளயத்திற்கு பின்பாய் இருக்கிறது. So which means even after the flood there was another attempt by angels to sin. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஜலப்பிரளயத்திற்கு பின்பாகவும் கூட தேவகுமாரரால் மனுஷகுமாரத்திகளோடு கலவும்படி பாவம் செய்யும்படி ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. Now listen to this. இதை கவனமாய் கேளுங்கள். The children of Israel are going towards Canaan. இஸ்ரவேலின் புத்திரர் கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். What do these giants do? ராட்சதர்கள் என்ன செய்கிறார்கள்? Knowing the plan of God to deliver Israel from Egypt and to take them to Canaan, Satan takes all these giants and puts them in Canaan. தேவன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களை கானானில் கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற நோக்கத்தை அறிந்தபடியினாலே பிசாசானவன் ராட்சதர்களை கொண்டு போய் கானானிலே போட்டு விட்டான். So now what are these giants doing? இப்பொழுது இந்த ராட்சதர்கள் என்ன செய்கிறார்கள்? They are standing between Canaan and the children of Israel. அவர்கள் யாவும் கானானுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலின் புத்திரருக்கும் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
this is a shadow of what's going to happen in the last days. Indha kaariyam dhaan kadaisi naatkil nadavera poruga vendiya kaariyathin nidalaattama irukkirathu. We are all called to be caught up at the coming of the Lord to enter into heavenly Canaan. Naam yaavarum paralo parama kaanan aagiye kartharaagi Yesu Kristuvin varugai adaiyumbadi azhaikkapattirukkirom. But these giants are going to stand in the way and stop us from going to Canaan. Aanal indha raatchathargal andha kaananai naam adaiya mudiyadabadikku avigal nadumathil nindru nammai thadai seiya pogindrana. But just like the Israelites overcame those giants and entered into Canaan, the church of God is going to get the victory and enter into Canaan. Eppadi israelargal raatchatharai meerkondu kaananai sudandrithargalo adhe vannamaga devanude sabaiyanadu raatchatharai meerkondu parama kaananai adaiyum. So God has written that story or that incident for us to learn that we also have a battle to face before we enter into Canaan. Aginal dhaan devan indha kaariyathai namakku kattukollumbadiyaga ezhuthi veithu naam eppadi kaananai adaiya vendum endru namakku idhai solli tharugirar. Now if you turn to the book of Deuteronomy, ippozhudhu neengal ubhagamathirkkude vedathai thiruppuveergale aagil, apart from these giants who are the sons of Anak, indha Enokin puthiraragiya raatchathargal mattumallamal, in Deuteronomy chapter 3, Ubahamum Moondram Adhigaram, read verse 13. Padimoondram Vasanam. Kileyathin matra pangayum Ogin rajyama irundha Pasan muluvadhaiyum Manaseyin paadhi kothrathukku koduthadumandri Raachatha desam enappatta Pasanukkullana Arkob seemaiyavaiyum koduthen. Here we read that Bashan is called the land of giants. Naam inge vasikkirom Pasan raatchathargalin desam. So in Bashan there was a group of giants. In the Bashanile oru koota raatchathargal irundhargal. Keep this in mind. Idhai neengal manadhil vaithukollungal. Now we will turn to another scripture portion. Ippozhudhu vera oru veeda pagudhikku nammudaiya veedathai thiruppuvom. Joshua chapter 11, Yosua 11th adhigaram, verse 21. 21st vasanam. Akkalathile Yosua poi malai desamaagiya Ebronilum Tebirilum ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கிரே நிகரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான். So what's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Joshua destroys giants in these places. யோசுவா இப்படிப்பட்டதான இடங்களிலிருந்துதான ராட்சதர்களை கொன்று போட்டான். But some giants remained. என்றாலும் சில ராட்சதர்கள் உயிரோடு இருந்தார். Read verse 22. 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள். There was none of the Anakims left in the land of the children of Israel. Only in Gaza, in Gath, and in Ashdod where they remained. Now these are Philistine lands. Gaza, Gath, and Ashdod. These are places in Philistia. Gaza, Gath, Ashdod. இவை யாவும் பெலிஸ்தீன் தேசத்தில் இருக்கிற பட்டணங்களாக இருக்கின்றன. So there were some giants there. அங்கே சில ராட்சதர்கள் இருக்கிறார்கள். Can anyone tell the name of one giant who was in Gath? காத்தில் இருக்கிறதான இருந்ததான ஒரு ராட்சதரின் பெயரை உங்களால் சொல்ல முடியுமா? கோலியாத். கோலியாத். So Goliath was one of those giants, few giants who remained in the land of Philistia. All the giants of Israel were destroyed. பெலிஸ்தீன் தேசத்தில் இருந்ததான ஒரு கூட்டமாகிய ராட்சதர்கள் இவர்களாய் இருந்தார்கள். மற்ற ராட்சதர்கள் யாவரும் இஸ்ரவேலராலே சங்கரிக்கப்பட்டார்கள். So when David came, David vandapozhudhu he slew all these giants. Avanum kuda inda raatchathargal yavarayum sangarithaan. If you turn to 2nd Chronicles, irandam naalagamum, 1st Chronicles chapter 20, ondru naalagamum 20th adhigaram, you will see there David and his men killing many giants in this area, in Gath, in Ashdod, and so on. காத் அஸ்தோத் இந்த இடங்களில் யாவற்றிலேயும் தாவீதும் அவன் மனுஷரும் இந்த ராட்சதர்களை கொன்று போட்டதை நாம் அங்கு வாசிக்கிறோம். So these giants, few giants who remained were killed by David and his men. அந்த மீந்திருந்ததான அந்த கொஞ்ச ராட்சதர்களை
இந்த தாவீதும் அவருடைய மனுஷரும் கொன்று போட்டார்கள். Now I want you to observe something very beautiful in this verse. In this story. இந்த கதையில் இருக்கிறதான மிக அழகான ஒரு காரியத்தை நீங்கள் யாவரும் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We all know how David killed Goliath. எப்படி தாவீது கோலியாத்தை கொன்று போட்டான் என்று நாம் யாவருக்கும் தெரியும். But there is something that we should realize in that story. அந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உணர வேண்டிய ஒரு காரியம் உண்டு. Read 1 Samuel chapter 17. Before I go to that, these giants are not normal human beings. They are half humans, half demons. So when they die, they become like demons. முழுவதுமான பிசாசுகளாய் மாறி போகிறார்கள். There is no salvation for them. அவர்களுக்கு ரட்சிப்பே இல்லை. They will become demons and join the demons of hell when they die. அவர்கள் மரிக்கும் பொழுது பிசாசுகளாய் முழுவதும் மாறி பிசாசோடுகளிலே சேர்ந்து கொள்கிறார்கள். There is a verse in the Bible, I don't remember it right now, that says that these giants don't have resurrection. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, இந்த ராட்சதர்களுக்கு உயிர்த்தெழுதலே இல்லை. So when these giants die, they become demons. ஆகினாலே இந்த ராட்சதர்கள் மரிக்கும் பொழுது அவைகள் யாவும் பிசாசுகளாய் மாறி போகின்றன. Now Jesus killed Goliath. David killed Goliath. தாவீது கோலியாத்தை கொன்று போட்டான். Now how is Goliath called? கோலியாத் எப்படி அழைக்கப்படுகிறான்? Read 17:4. 1 Samuel 17:4. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 4 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து. காத்தூரானாகிய கோலியாத், கோலியாத் ஆஃப் காத், காத்தூரானாகிய கோலியாத். So keep that in mind. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Now after David killed Goliath, தாவீது கோலியாத்தை கொன்ற பின்பு, what does David do? தாவீது என்ன செய்கிறான்? Read verse 54. 54 வசனத்தை வாசியுங்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். Enough. What is written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? David just did not cut off Goliath's head. தாவீது கோலியாத்தின் தலையை எடுத்தது மாத்திரமல்ல, he took the head and carried it to Jerusalem. அந்த தலையை எருசலேமுக்கு தாவீது கொண்டு வந்தான். Now where did Goliath die? எங்கே கோலியாத் மரித்தான்? It's a place called the Valley of Elah. அது ஈலாவின் பள்ளத்தாக்காயிருக்கிறது. ஏலாவின் பள்ளத்தாக்காயிருக்கிறது. Now between the from Valley of Elah to Jerusalem is 20 kilometers. ஏலாவின் பள்ளத்தாக்கிலிருந்து நீங்கள் எருசலேம் வந்து சேர வேண்டுமே ஆகில் 22 கிலோமீட்டர் நீங்கள் பிரயாணம், 20 கிலோமீட்டர் நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். Now just imagine Goliath's head being severed from his body. David takes that head, walks 20 kilometers down the road of Israel and takes it to Jerusalem. யோசித்து பாருங்கள். தாவீது கோலியாத்தை கொன்று அவனுடைய தலையை கையில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவன் ஏலா பள்ளத்தாக்கிலிருந்து எருசலேம் மட்டும் 20 கிலோமீட்டர் அவன் சாலையில் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். He could have easily asked the Israelite soldiers to bury him somewhere with the head. அந்த தலையோடு கூட மீதி இருக்கிறதான அந்த முண்டத்தையும் சேர்த்து அந்த ஈலாவிலானே தன்னுடைய வீரர்களாலே அடக்கம் செய்ய சொல்லி இருக்கலாம். He could have taken the head and showed it to all the Philistines and see, I've got the victory, and then thrown it into the grave of the Philistine giant where the body was laid. அல்லது தாவீது கோலியாத்தின் தலையை கொன்று அந்த தலையை எடுத்து பெலிஸ்தருக்கு எல்லாம் தூக்கி காட்டி, பாருங்கள் நான் கொன்று விட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த முண்டத்தை எங்கே அடக்கம் செய்கிறான் அங்கே அவன் தூக்கி எறிந்து விட்டு இருக்கலாம். Why did David have to carry this head 20 kilometers to us to Jerusalem? ஏன் தாவீது இந்த கோலியாத்தின் தலையை 20 கிலோமீட்டர் தூரம் சென்று எருசலேமுக்கு கொண்டு செல்ல வேண்டும்? Without reason nobody will do such a stupid thing, carry the head of a man, human being, and walk 20 kilometers. ஒரு காரணமும் இல்லாமல் புத்தியீனமாக யாரும் 20 கிலோமீட்டர் ஒரு தலையை மாத்திரம் தூக்கி கொண்டு செல்ல மாட்டார்கள். There must be some reason for this. அதற்கு ஒரு காரணம் உண்டு. Now David was a prophet. தாவீது ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார். He wrote many prophecies about Jesus. இயேசுவை குறித்து அவன் அநேக தீர்க்கதரிசனங்கள் எழுதி வைத்திருக்கிறார். He wrote many psalms about the death of Jesus. இயேசுவின் மரணத்தை குறித்து அவன் அநேக சங்கீதங்கள் எழுதி வைத்திருக்கிறார். He knew that Jesus is going to die in Jerusalem. இயேசு எருசலேமில் மரிக்க போகிறார் என்று அவன் அறிந்திருந்தான். He had that prophetic foresight.
அவனுக்கு தீர்க்கதரிசனமான அந்த முன் தரிசனம் இருந்தது. So he took that head of Goliath. ஆகினாலே கோலியாத்தின் தலையை எடுத்துக்கொண்டு. And walks to Jerusalem 20 kilometers. 20 kilometers தூரம் அளவும் எருசலேம் மட்டும் நடந்து சென்று. And buried it in Jerusalem. அவன் எருசலேமிலே அந்த தலையை புதைத்து வைத்தான். Now where did he bury it? இங்கே தாவீது அந்த தலையை புதைத்தான். Now can anyone tell the name of the mountain on which Jesus died? இயேசு மரித்ததான அந்த மலையின் பெயர் யாராகிலும் சொல்ல முடியுமா? It's called Golgotha. கொல்கதா. In Hebrew and Calvary in Greek. அது ஈப்ரு பாஷையில் கொல்கதா என்றும் கல்வாரி என்றும் கிரீக் பாஷையில் அழைக்கப்படுகிறது. What does Golgotha mean? கொல்கதா என்றால் என்ன? The place of a skull. ஒரு மண்டை ஓட்டின் ஸ்தலம். That's how it's in English. ஒரு மண்டை ஓட்டின் ஸ்தலம். The place of a skull. அப்படித்தான் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு மண்டை ஓட்டின் ஸ்தலம். Not many skulls, one skull. அநேக மண்டை ஓடுகள் அல்ல, ஒரு மண்டை ஓடு. What's the name of that place? அந்த இடத்தின் பெயர் என்ன? Golgotha. கொல்கதா. Golgotha is a short form of Goliath of Gath. கொல்கதா என்பது சேர்த்து சுருக்கி சொல்வதுதான் கொல்கதா. கோல் இஸ் ஃபார் கோலியாத், கதா இஸ் ஃபார் காத். கோல் கோலியாத்தையும் கதா என்பது காத்தையும் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. கொல்கதா இஸ் த பிளேஸ் ஆஃப் எ ஸ்கல். ஆகினாலே கொல்கதா என்பது ஒரு மண்டை ஓட்டின் ஸ்தலமாயிருக்கிறது. So we can understand that David took that skull and took it and buried it in Golgotha, in that place of the skull, in that mountain or under the mountain where Jesus died. அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், தாவீது கோலியாத்தின் தலையை கொன்று தலையை எடுத்துக்கொண்டு 20 kilometers சென்று எருசலேம் பட்டணம் வரை சென்று அந்த கொல்கதாவுக்கு, அந்த கொல்கதா என்று அழைக்கப்படுகிற அந்த மலையின் உள்ளாய் அதை அவன் புதைத்து வைக்கிறான். Why? ஏன்? When Jesus dies, இயேசு மரிக்கும் பொழுது, the head of Jesus will be on the feet of Jesus will be on the head of Goliath. இயேசுவின் பாதம் கோலியாத்தின் தலையின் மேல் காணப்படும். So David, who was a prophet and knew that Jesus is going to crush the head of Satan under his feet through his death, in that prophetic frenzy or zeal, he takes the head of the giant Goliath and buries it in Jerusalem, in that mountain where Jesus died, so that the head, the feet of Jesus might stamp on the head of Goliath. ஏனென்றால் தாவீது தீர்க்க தரிசன வரமுடையவனாய் இருந்தபடியினாலே இயேசு என்பவர் வருவார் வருவார் என்றும், அவர் கல்வாரியிலே கொல்கதாவில் மரிப்பார் என்றும், அவருடைய பாதம் இவனுடைய தலையின் மேல் இருக்கும்படியாக அவன் அவர் கோலியாத்தை கொன்று அவனுடைய தலையை எடுத்துக் கொண்டு போய் கொல்கதா மலையிலே இயேசுவின் பாதத்தினுடாய் அவன் அடக்கம் செய்து வைத்தான். Although spiritually Jesus crushed the head of Satan, in a literal manner that Jesus also crushed the head of the giant. ஆவிக்குரிய வண்ணமாக இயேசு பிசாசின் தலையை நசுக்கினார் என்றாலும், எழுத்துக்குரிய வண்ணமாகவும் கூட அவருடைய பாதம் ராட்சதரின் அந்த தலையை நசுக்கிற்று. Instead of saying literally as a shadow, Jesus David allowed this to happen. எழுத்துக்குரிய வண்ணமாக சொல்வதற்கு மாறாக ஒரு நிழலாட்டமாய் சொல்லலாம், தாவீது கோலியாத்தின் தலையை கொண்டு போய் அந்த இயேசுவின் பாதத்திற்குள்ளே புதைத்து வைத்தான். So Jesus overcame Satan. இயேசு பிசாசை ஜெயித்தார். Jesus has power over the giants. இயேசு ராட்சதர்களுக்கு மேலே வல்லமை உடையவராயிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Now I want to show you one more thing. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Now coming back to Deuteronomy chapter 3. உபாகமம் மூன்றாம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது, we read that Bashan was called the land of the giants. பாசான் என்கிற பட்டணம் ராட்சதரின் பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது என்று நாம் வாசித்தோம். So that Bashan was full of giants. அந்த பாசான் ராட்சதர்களால் நிறையப்பட்ட பட்டணம். Now read verse 11. இப்பொழுது 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். மீதி இருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். Enough. For only Og, king of Bashan, remained of the remnant of giants. So only Og remained, all the other giants were killed. Og maatram ippozhudhu meendirukkiran, matra raatchathargal yavarum kondru podapattirukkirargal. Finally Og also was killed. Kadaisiyaga Ogum sangarikkapattan. So in Bashan all the giants are killed. Ippozhudhu Pasanile எல்லா ராட்சதர்களும் சங்கரிக்கப்பட்டார்கள். In other words, these are giants. All those giants have now become demons.
மற்ற வார்த்தைகளில் சொல்லப்போனால் இவர்கள் ராட்சசர்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது இவர்கள் யாவரும் பிசாசுகளாய் மாறி போனவர்கள். Now turn to Psalm 22. இப்பொழுது சங்கீதம் 22 அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்கள். This is a messianic psalm, a psalm about the death of Jesus. இது இயேசுவின் மரணத்தை குறித்ததான சங்கீதமாய் இருக்கிறது. We see many verses there. First verse, my God, why hast thou forsaken me? நாமனேக வசனங்களை பார்க்கிறோம். முதலாம் வசனம், என் தேவனே, ஏனென்னை கைவிட்டி. Verse 17, I may tell all my bones, they look and stare upon me. 17 வசனம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Verse 18, they part my garments among them and cast lots upon my vesture. 18 வசனம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். In the middle of this messianic psalm, இந்த சங்கீதத்தின் மத்தியில் தானே, read verse 12. 12 வசனத்தை வாசியுங்கள். அநேகம் காலைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த ஏறுதுகள் என்னை வளைந்து கொண்டது. Many bulls have compassed me, strong bulls of Bashan have beset me round. So this is also part of the prophecy about the death of Jesus. இந்தக் காரியம் கூட இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்ததான ஒரு பகுதியின் தீர்க்கதரிசனமாய் இருக்கிறது. Strong bulls of Bashan have compassed me about. பாசான் தேசத்து பலத்த ஏறுதுகள் என்னை வளைந்து கொண்டது. Now listen. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். Jesus died in Jerusalem. இயேசு எருசலேமில் மரித்தார். பாஷான் is 230 kilometers from Jerusalem. பாசான் என்கிற பட்டணமானது எருசலேமில் இருந்து 230 கிலோமீட்டர் தூரமுடையதாக இருக்கிறது. How did the bulls of Bashan come to Jerusalem and surround the cross of Jesus? எப்படி பாசான் தேசத்து எருதுகள் எருசலேமை சுற்றி வளைந்து கொள்ள முடியும்? சிலுவையை சுற்றி வளைந்து கொள்ள முடியும். Read verse 13. 13 வசனம், பீரி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். So these bulls of Bashan are surrounding the cross of Jesus, opening their mouths and gaping at Jesus with their mouths opening like lions. இந்த பாசான் தேசத்து பலத்த எருதுகள் சிலுவையை வளைந்து கொண்டு பீரி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் அவரை நோக்கி தங்கள் வாயை திறக்கிறார்கள். In the New Testament, when Jesus died, in any of the Gospels, do we ever read of any bulls standing around the cross of Jesus? புதிய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு ஆகமத்திலே எந்த புத்தகத்தில் ஆகிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுற்றி இப்படி எருதுகளை நாம் பார்த்திருக்கிறோமா? Did bulls come from Bashan, walk 230 kilometers down and then surround the cross of Jesus? பாசான் தேசத்திலிருந்து எருதுகள் நடந்து வந்து சிலுவையை சுற்றி இயேசுவை சுற்றி காணப்பட்டனவா? Even if some bulls come and gape at Jesus at the cross, is it worth a prophecy to write down in the Bible? அப்படியே காளைகள் வந்து இப்படி சிலுவையை நோக்கி முறைத்து பார்த்து கொண்டிருந்தாலும் அதை குறித்து வேதத்தில் எழுதுவது அவ்வளவு அவசியமா என்ன? Colossians chapter 2 and read verse 15. வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. So all these different kinds of evil spirits try to attack Jesus on the cross. They tried to get rid of Jesus by crucifying him on the cross. இயேசுவை சிலுவையில் அறைந்து அறைவதின் மூலமாக இயேசுவை முடித்து விடலாம் என்று நினைத்தார்கள். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரியே, when the Roman soldiers took the hammer and the nails and sent them into the hands of Jesus, ரோமர் சேவகர்கள் ஆணிகளை எடுத்து அவர் கைகளிலும் கால்களிலும் தாவின பொழுது, they were not human beings just doing that. அவர்கள் ஒரு மனுஷர்களாக இந்த காரியங்களை செய்யவில்லை. Behind them these evil spirits were doing it. அவர்களுக்கு பின்பாக இந்த பொல்லாத ஆவிகளே அந்த காரியங்களை செய்தன. The bulls of Bashan were trying to get rid of Jesus. பாசான் எருதுகள் இயேசுவை முடித்து விட வேண்டும் என்று நினைத்தன. Jesus died. இயேசு மரித்தார். But on the third day he rose up from the grave. மூன்றாம் நாளிலே அவர் கல்லறையில் உயிரோடு எழுந்தார். Behold, I am alive forevermore. இன்றைக்கும் நான் நித்திய நித்தியமாய் உயிரோடு இருக்கிறேன். சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். And I have the keys of hell and of death. பாதாளத்தின் மரணத்தின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். All power is given unto me in heaven and in earth. வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dear brother, dear sister, அருமையான சகோதரி சகோதரி, we are going to face those giants once again. மறுபடியும் நாம் இந்த ராட்சதர்களை எதிர்கொள்ள போகிறோம். Those giants are going to come against the church of God in these last days. இந்த கடைசி நாட்களில் இந்த ராட்சதர்கள் தேவனுடைய சபைக்கு விரோதமாக வரப்போகிறார்கள். But the same God who was with Israel to destroy all those
those giants of those days is with us in these days to destroy these giants as well. அந்நாட்களில் இந்த ராட்சரரை கொல்லும்படி இஸ்ரவேலரிலிருந்த அதே தேவன் இந்நாட்களிலும் இந்த ராட்சரரை கொல்லும்படி தேவனுடைய சபையோடு கூட இதே தேவன் இருக்கிறார். These vehicles move very fast. Inda parakkum tattugal vegamai sellum. Some of these vehicles move at the speed of 50,000 kilometers per hour. Inda parakkum tattugalil oru sila oru mani nerathirku 50,000 kilometer pogakudi alavirku vegamai parakkum. They can fly and turn at a right angle at 15,000 kilometers per hour speed. Avargal vegamai sendru 15,000 kilometer vegamai sendru uttanadiyai avar paladu pakkathilo idathu pakkathilo thirumbakoodiyadhai irukkirathu. So they have so intelligent they have made these vehicles. அவர்கள் மிகவும் ஞானமுள்ளவர்களாக பறக்கும் தட்டுகளாய் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. Sometimes when these vehicles are flying some military fighter planes have been sent against these UFOs. இப்படி இப்படி பறக்கும் தட்டுகள் பறந்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களிலே இந்த ராணுவத்தின் அதற்கெதிராக போராடக்கூடிய அந்த போர் விமானங்களை அனுப்புகிறார்கள். So when these fighter planes are chasing the UFOs, இந்த போர் விமானங்கள் இந்த பறக்கும் தட்டுகளை எதிர்கொள்ளும் பொழுது they will be playing with those fighter planes. Just as the fighter plane comes near, they'll just go up. அவைகள் இந்த போர் விமானங்களுக்கு விளையாடுதல் விளையாடி அதி சீக்கிரத்தில் வரும்பொழுது அவர்கள் கொஞ்ச தூரம் அப்படி போய் விடுவார்கள். When these fighter planes are coming at supersonic speed, these UFOs also will come against them and just about to crash, they will just go up. இந்த போர் விமானங்கள் வேகமாய் வந்து இந்த பறக்கும் வேகமாய் வருகிறதான இந்த பறக்கும் தட்டின் மோத முயற்சிக்கும் போதுதானே கிட்ட வந்து இந்த பறக்கும் தட்டு வேறு திசையில் போய்விடும். So they are more powerful. Carnally speaking, they are more powerful than human beings. எடுத்துக்குரிய வண்ணமாய் நாம் பார்க்கும் பொழுது மனுஷரை காட்டிலும் இவைகள் மிக ஞானமுள்ளவைகள். Now these beings are coming to rule this world. இந்த வாசிகள் தான் இந்த உலகத்தை ஆள வரப்போகிறார்கள். This world is going to fall into the hands of the wicked one. இந்த உலகமானது அக்கிரமக்காரனின் கரத்திலே விழப்போகிறது. But there is someone who is stopping these powers from coming and taking hold of this world. இந்த வல்லமைகள் வந்து இந்த உலகத்தை ஆட்டுக்கொள்ளாத எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஏதோ வல்லமைகள் அவைகளை தடுத்துக் கொண்டே இருக்கின்றன. The power of the Holy Spirit, the existence of the Holy Spirit upon this earth is a hindering power to these giants or aliens. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையானது இந்த வாசிகள் மனித குலத்தை தன் கட்டுக்குள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கின்றன. So that Holy Spirit is living in us now. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். And he is in us. அவர் நமக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். So they cannot fight against him, so they will fight against us. அவைகள் அவர் பாவத்தோடு கூட போராட முடியாது, ஆகையினால் அவைகள் நம்மோடு கூட போராடுகின்றன. Brother, sister, a war is coming. அருமையான சகோதரனே, சகோதரியே, யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. We are all being trained today as soldiers of Christ. நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் சேவகனாக சேவகியாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமா? Within a few days a war is going to begin. கொஞ்ச நாட்களுக்குள்ளாய் யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. The world is going to see that war. இந்த உலகமானது அந்த யுத்தத்தை காண போகிறது. You are not going to see the war, you are going to participate in the war. நீங்கள் யுத்தத்தை பார்க்க போகிறது அல்ல, நீங்கள் யுத்தத்திலே பங்கடைய போகிறீர்கள். We are going to fight against evil powers, we are going to fight against giants. நீங்கள் பொல்லாத வல்லமைகளுக்கு விரோதமாய் நாம் யாவரும் இந்த ராட்சசர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போகிறோம். But the God who made David kill Goliath. தாவீது தேவன் தாவீதை கோலியாத்தை கொல்ல செய்தவர். The God who made the Israelites kill all the giants of Bashan. முழு இஸ்ரவேலர்களும் ராட்சதர் பாசானில் இருக்கிற சகல ராட்சதர்களையும் கொல்ல செய்ததான தேவன். Jesus, and that Jesus who spoiled those principalities and powers and the bulls of Bashan. இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நிர்மூலமாக்கினதான இந்த இயேசு பாசானின் எருதுகளை கொன்றதான இயேசு. He is with us. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Let us close our eyes. நம்முடைய கண்களை மூடுவோமா? Today Jesus is going to strengthen us. இன்றைக்கு இயேசு நம்மை பலப்படுத்த போகிறார். When the Israelites went to Canaan, இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போன பொழுது 12 spies were sent. 12 துப்பறிவாளர்கள் அனுப்பப்பட்டார்கள். Those of those 12 spies, 10 of them came back and said, "We saw the giants." அந்த 12 பேரில் 10 பேர் வந்து சொன்ன செய்தி, "நாங்கள் ராட்சதர்களை பார்த்தோம். Before them we are like grasshoppers." அவர்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு வெட்டு
கிளிகளை போல இருக்கிறோம் we can't fight against them they are too powerful for us அவர்களோடு கூட நம்மால் சண்டையிட முடியாது அவர்கள் மிக பலத்வான்களாய் இருக்கிறார்கள் when they said that அவர்கள் அப்படி சொன்ன பொழுது the whole congregation of israel got scared சபை இஸ்ரவேலின் முழு கூட்டமும் இதை கேட்டு பயந்து விட்டது Moses why did you bring us here மோசே ஏன் நீர் எங்களை இங்கே கொண்டு வந்தீர் it would have been better if we were in egypt நாங்கள் எகிப்திலே இருந்தாலே எங்களுக்கு நலமாய் இருக்குமே but joshua and caleb said no don't worry those giants will be pray for us யோசுவா காலேபும் சொன்னார்கள் பயப்பட வேண்டாம் அந்த ராட்சதர்கள் நமக்கு இரையாவார்கள் if the lord delights in us he will kill the giants and he will give us the land கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அவர் ராட்சதர்களை கொண்டு தேசத்தை நமக்கு கொடுப்பார் the 10 spies said no those two people are telling lies we can't kill those giants அந்த 10 ராட்சதர்கள் சொன்னார்கள் அந்த 10 துப்பரிவாளம் சொன்ன காரியம் மற்ற இரண்டு பேர் சொன்னதை நம்பவேண்டாம் but then finally what happened கடைசியாக என்ன நடந்தது god got angry தேவனுக்கு கோபம் உண்டது all those of you who are afraid and who do not believe that you can kill those giants you are going to wander in the wilderness and die இங்கே யாரெல்லாம் யுத்தத்தை கண்டு பயந்து ராட்சதர்களுக்கு முன்பாக நீங்கள் யுத்தம் செய்ய முடியாதென்று நினைக்கிறீர்களோ நீங்கள் வனாந்தரத்திலேயே மாண்டு போவீர்கள் but these two men who have another spirit in them the spirit of faith they spoke another language they made another confession they will enter into the land of canaan they will overcome the giants இந்த வேறு ஆவியுடையதான மற்ற இரண்டு துப்பரிவாளியர்களும் அவர்கள் அந்த தேசத்தை கொள்ளையாய் சுதந்தரிக்க போகிறார்கள் ராட்சதர்களை கொல்ல போகிறார்கள் என்று சொன்னார்கள் today when we hear these things இந்த காரியங்களை நாம் கேட்கும் பொழுது are we going to say we cannot overcome these giants நாம் இந்த ராட்சதர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறோமா are we going to say we are like grasshoppers before them அவர்களுக்கு முன்பாய் நாம் வெட்டுக்குளிகளை போல தான் இருக்கிறோம் என்று சொல்லப் போகிறோமா or are we going to say like joshua and caleb if the lord be with us we shall overcome them அல்லது யோசுவாவை போல காலேபை போல தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாம் அதை சுதந்தரிப்போம் என்று சொல்கிறீர்களா i can feel the holy spirit moving in our midst நம்முடைய மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் செயவாடுகிறதை என்னால் உணர முடிகிறது he is going to give us a spirit of faith அவர் நமக்கு விசுவாசத்தின் ஆவியை தர போகிறார் a spirit of faith whereby we are going to be bold to face those giants அந்த ராட்சதர்களை எதிர்கொள்ள தக்கதான அந்த விசுவாசத்தின் ஆவியை தர போகிறார் God made the Israelites kill the giants of those days only to tell the church of God that we also can kill the giants of these days. And நாட்களில் இஸ்ரவேலரை கொண்டு ராட்சதர்களை அழித்ததான் அதே தேவன் அதை நமக்கு இன்றைக்கு நிழலாட்டமாய் சொல்லும்படியாக தேவனுடைய சபைக்கு ராட்சதர்களை கொல்லக்கூடிய அந்த தேவன் நமக்கும் இருக்கிறார். How many of you are afraid today? எத்தனை பேர் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? We are like grasshoppers, we can't win them. நான் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறேன், என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. Yes, are like grasshoppers before them unmaidan avarkku munbai nam vettukilikalai pole than irukkrom but before our god they are like grasshoppers anal nammudaiya devanukku munbaga inda raatchadargal vettukilikalai pole irukkrargal how many want the spirit of faith to fight against these powers of darkness inda irulin adhigarathukalodu kuda edirkollum padikku ethanai perukku andha viswasathin vallamai vendum the enemy may come against us like a flood சத்துருவானவன் வெள்ளம் போல் நமக்கு விரோதமாய் வந்தாலும் but the spirit of god is going to raise up a banner against the enemy சத்துருக்கு விரோதமாய் ஆவியானவர் தாமே கொடி ஏற்ற போகிறார் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆவியானவர் நம்முடைய பயத்தை மாற்றி விசுவாசத்தின் ஆவி அவர் நமக்கு தர போகிறார் இந்த இரண்டு பேர் யோசுவாவும் காலேபும் அவர்களும் அவருடைய சொந்த கண்களினால் அந்த ராட்சதர்களை கண்டார்கள் ஆனால் அவர்களுக்கு பயம் வரவில்லையே அவர்கள் திரும்பி வந்து அவர்கள் நற்செய்தியை பரப்பினார்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பயப்பட வேண்டாம் இஸ்ரவேல் ஜனமே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தில் செல்வோமாக அந்த ராட்சதர்களை நாம் முறியடிக்கலாம் என்று சொன்னார்கள் அதே விசுவாசத்தின் ஆவியை இந்த சாயங்கால வேளையில் நம்மத்தில் அனுப்பும்படியாக கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார் தேவ ஜனமே கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் வரப்போகிறது ஆனால் சபையார் பயப்பட வேண்டாம் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கிறார் அந்த சாத்தானின் தலையை நசுக்கிறதான இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் இப்பொழுது நம்மை அந்த யுத்தத்திற்கு பலப்படுத்தும்படியாக இப்பொழுது ஒரு வல்லமையை தரும்படியாக ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் முன்வரிசையிலிருந்து பின்வரிசை வரைக்கும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஒரு பலத்த அபிஷேகத்தின் காற்றை உணர்கிறேன் ஆவியானவர் நம்மை பற்றி வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார் கவனியுங்கள் எத்தனையோ ஜனங்கள் கேட்காத செய்திகளை
இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் பொது ஜனங்களா இருக்கலாம், மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையால் இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சரீரங்களை ஒப்படைப்போமாக. பெரிய தேவன் நமக்குள் எழுந்தருளுவாராக, நீதியின் சூரியன் நமக்குள் எழுந்தருளுவாராக. இந்த நேரத்தில் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வரப்போகிற சத்ருவை சந்திக்க இப்பொழுதே பலன் அடையும்படியாக ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Thank you, Jesus. Rio Shaban Kalamania today. Thank you, Lord. Thank you, Jesus. We praise, we praise, we praise you. Stotram Yeshua, we praise you. இப்பொழுது இன்றைக்கு சபை ஒரு சிறையிருப்பின் காலத்தில் இருக்கிறது. நமக்கு அபிஷேகம் போதாது, நமக்கு பரிசுத்தம் போதாது, நமக்கு ஜெபஜீவியம் போதாது. இன்றைக்கு அதிசயங்கள் நடக்கவில்லை, ஒரு சிறையிருப்பில் இருக்கிறோம். ஆனால் சபையே பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியதான நாள் வரப்போகிறது. அவர் ஒரு பலத்த அபிஷேகத்தினால் நம்மத்தில் அவர் இறங்க போகிறார். அன்றைக்கு வெள்ளம் போல் இந்த ராட்சதர்கள் வரலாம், வெள்ளம் போல் தீய சக்திகள் வரலாம், ஆனால் நம்மோடு இருக்கிற தேவன் அந்த ஜெயத்தை அவர் தரப்போகிறார். விசுவாசம் உள்ளவர்கள் ஆவியில் தரிசித்து கலிகுருவமாக. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், அந்த சத்துருக்களை முறியடிக்க அவர் நம்மத்தில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, சில ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்பாக இந்த வேற்று கிரக வாசிகளில் ஒருவர் 40 விஞ்ஞானிகளுக்கு கிளாஸ் எடுத்துக் கொண்டிருந்தார். இந்த பூமிக்கு கீழே இருக்கிறதான பில்டிங்ல கிளாஸ் எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், யாரும் குண்டுகளோடு துப்பாக்கிகளோடு உள்ள வரக்கூடாது என்ற வேற்றுகிரவாசி சொன்னாராம். ஆனால் தற்செயலாக ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் அவருடைய இடுப்பில் ஒரு கண்ணை வைத்து உள்ள வந்து விட்டார். உடனடியாக அவருடைய கையிலிருந்து லேசர் கதிர்கள் போய் அவரை கொன்று போட்டார். அதை பார்த்த போது கேமராவில் பார்த்தவர்கள் மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம், இந்த வேற்று கிரகத்தின் வந்தவர் நம்மத்தில் இருக்கிற மனுஷனை எப்படி கொலை செய்யாம எதிர்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே இவர் வந்து அதை புரிந்து கொண்டார்கள். இவர்கள் எல்லாரும் என்னை எதிர்க்க வருகிறார் என்று சொன்ன உடனே, இது வெளியே எந்த நியூஸ் பேப்பரும் வரவில்லை, இது ரகசியமாக வெளியிடப்பட்ட ஒரு காரியம், 40 விஞ்ஞானிகளையும் கொலை செய்து அவர் போய்விட்டார். ஒன்னும் யோசித்து பாருங்க, ஒரு நொடியில் 40 விஞ்ஞானிகளை கொலை செய்யும் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது. ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம், நம்முடைய தேவனால் அந்த எதிராளிகள் வந்தாலும் பரவாயில்லை, நாம் நம்முடைய தேவனால் நாம் ஜெயிக்க போகிறோம். அவைகளில் எத்தனை லேசர் கதிர்கள் இருக்கட்டும், எத்தனை பறக்கும் தட்டுகள் இருக்கட்டும், கர்த்தர் அந்த ராட்சதர்களை ஜெயிக்கக்கூடியதான அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். என் தேவனால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகுவேன், ஒரு லேசர் கதிரும் நம்மை தாக்காது. இங்கே இருக்கிறதான ஒரு விசுவாசி, ஒருவேளை நீங்கள் குடிசையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும் போது நீங்கள் அந்த ராட்சதர்களுக்கு ராட்சதர்களாய் மாற்றப்படுவீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஆவியானவர் ஆட்கொள்வார், அவர் ஜெயத்தை எடுத்துக் கொள்வார். அந்த தேவன் நம்மத்தில் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதியில் ஓங்கிடவும் ராஜ்யமெங்கு. சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதியில் ஓங்கிடவும் ராஜ்யமெங்கு. ராஜா கண்ணிங்க ராணிகள் நடுங்க, சியோனி சீரத்தச்சிவி. ராஜா கண்ணிங்க ராணிகள் நடுங்க, சியோனி சீரத்தச்சிவி. சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், ராஜாக்கள் பிரமிக்கு ஜாதிகள் நடுங்க, சியோனில் சீரத்தச்சிவி.
राजाकल प्रेमिक जादिगल नडुगु सियोनी सीरक चेवीर 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 பாட்டு சொல்லுகிற காரியம் உங்களுக்கு முன்பாக கூடிய சீக்கிரத்தில் ராஜாக்கள் நடுங்க போகிறார்கள். ராஜாக்களுக்கு முன்பாக நாம் நடுங்க போகிறதில்லை. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் சியோனை சிறப்பிக்கிறதான காலம் வந்திருக்கிறது. சியோனுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடிய காலம் வந்திருக்கிறது. இன்றைக்கு சபை ஒடுக்கப்பட்ட சபையா இருக்கலாம். ஆண்டவரே, நீ உம்மை அல்லாத மற்ற ஆண்டவன்மார் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். அந்த சியோனில் இருந்து வருகிற வல்லமை சியோனை சிறப்பிக்க கூடியதான ஒரு அபிஷேகம். அந்த நாட்களில் உங்களில் சிலர் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க போகிறீர்கள். அந்த ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த ராஜாக்கள் நடுங்குவார்கள். உங்களுக்கு முன்பாக சாதிகள் நடுங்க போகிறது. இயேசுனுடைய வருகைக்கு முன்பாக இது நிச்சயமாய் நடக்க போகிறது. நிச்சயம் உள்ளவர்கள் இந்த சரணத்தை மறுபடியும் பாடுவோமாக. சாலேமில் ராஜரீகம் செய்குவேன், நீதி ஓங்கிடவும் ராஜமெங்கு. சாலேமில் ராஜரீகம் செய்குவேன், நீதி ஓங்கிடவும் ராஜமெங்கு. ராஜாக்கள் பிரமிங்க ஜாதிகள் நடுங்க சியோனை சீரக்க செய்வீர். ராஜாக்கள் பிரமிங்க ஜாதிகள் நடுங்க சியோனை சீரக்க செய்வீர். சாலேமில் ராஜரீகம் செய்குவேன், ஜாதிகள் நடுங்கு சியோனை சீரக்க செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்கு 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 ஜாதிகள் நடுங்கு சியோனை சீரக்க செய்வீர். ஜனத்தை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அக்கிரியினாலும் நம்மை அபிஷேகித்து நம்மை வல்லமுள்ள மனுஷராக சகலவற்றை மேற்கொள்ளத்தக்க பலசாலிகளாக நம்மை மாற்றும்படியாகவே வாஞ்சித்து இதோ நம்மை அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார். ஹாலேலூயா. இதோ கர்த்தர் நம்மை அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார். ஹாலேலூயா. ஜீசஸ் அபா ரபா நகதினா இலா ஓ ரபா கஷகுலபா கதினபல ஹஷிகதலா திலா. ஹாலேலூயா. 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 ரபே சஹா யா கதி இந்த பவுனா கிதின லாத் திலே
Hallelujah. 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 Oh, Rabaha Santunivela Chedelia. Hallelujah. 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 Oh, Divatila Shama Kalabia, Kalakas, Ligan, Divatila. Hallelujah. 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 Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. Katrai stotripom, stotram, 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 stotram. Hallelujah, 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 hallelujah. Amen. Katrai perdaan kirmailal, irakatilal. Nam idadathil koodi vandu neram mudhal. சர்வலமுள்ள ஆண்டவர் நம்முடைய மத்தியில் பெரியவராக அவர் வீற்றிருந்து நம்முடைய மத்தியில் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். 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 Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah, 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 hallelujah. Amen. Kathe nammude jabathai kettar. Nammude vinnappathai avar thallavil irundar. Ayyave, indha maalaiyil velayil koodi varumbadiyai naam jabithumbadiye kathe nammai kootti serthar. Anegare kathe thammude samoohathile kondu vandar. Kathe thammude janathodu idaipettar, abhishegithar. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார். ஏராளம் ஏராளமான சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஆவியினால் சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். பேசும்படி கர்த்தர் தம்முடைய தாசனை வல்லமையாய் அபிஷேகித்தார், பலப்படுத்தினார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வாலிபர்கள் கூட்டத்தை கர்த்தர் பாரம்பரியத்தில் நடத்தி ஆசீர்வதித்தார். இன்னைக்குள்ள வாலிபர்கள் கூட்டத்தில் வந்து பங்கு பெற்றவங்க மாத்திரம் உங்களோட சத்தத்தை உயர்த்தி ஒரு ஐந்து அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்குள்ள காலை வாலிபர்களை எவ்வளவாய் அபிஷேகித்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வதித்திருக்காங்க நாம காண்றோம். அவங்க பாருங்க, அவங்களோட சத்தம் எவ்வளவு உயரமா இருக்கு, அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க. நாளைக்கு காலையிலும் இது போல 9 மணிக்கு, சரியாக 9 மணிக்கு நமக்கு முன்னால் இருக்கிற மண்டபத்தில் ஆரம்பமாகும். ஆகினால் வாலிபர்கள் யாரும் வந்தவண்டுமாய் நீங்கள் வீடுகளுக்கு திரும்பாமல், நீங்கள் வீடுகளில் தங்கிவிடாதபடி நீங்கள் குறித்த நேரத்திற்கு வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாளைக்குள்ளதான காலையில் நடக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் கூட்டத்துக்குள்ளாக வல்லமையான கிரியை நடப்பிக்கணும். அபிஷேகம் பெற அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற வேண்டும். ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கு மேற்கொள்ளக்கூடியதான எல்லா தீய வல்லமைகளையும், மேற்கொள்ளத்தக்கதான சர்வத்தையும் கீழ்படுத்தக்கூடியதான வல்லமையான அபிஷேகத்தால் கர்த்தர் நாளில் யாவரையும் கர்த்தர் நிரப்பும்படி வாஞ்சித்து நமக்கு தந்திருக்கிற இந்த கூட்டங்களை நாம் வேண்டி நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் கூட்டத்தினுடைய முடிவுக்குள்ளாக சர்வத்தையும் கீழ்படுத்தக்கூடிய அளவில்லாத அபிஷேகத்தால் நம்மை ஒவ்வொருவரும் நிறைக்க போறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. Amen. இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்களில் தோற்று போனோமோ, எந்தெந்த காரியங்களில் தோல்வியை கண்டடைந்தோமோ, இனியுள்ள நாட்களில் எல்லாம் எல்லாவற்றிலேயும் ஜெயத்தை காணும்படியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்குள்ளாக ஜெயவேதனா எழுந்தள்ளி இருக்கிறபடினால ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 நாளைக்கு மாலையிலும் காத்திருப்பு கூட்டம் உண்டு. அதன் பின்பு மாலை 5:30 சரியாக நமக்கு இங்கே கூட்டம் ஆரம்பமாகும். 5:30 மணிக்கு யாவரும் விசுவாசிகள் யாவரும் தவறாமல் குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
நாளைக்குள்ள காத்திருப்பு கூட்டத்தையும் பால கூட்டத்தையும் கர்த்தர் பொருட்படுத்திருக்கிறபடினால ஸ்தோத்திரிப்போம். அன்பான பிதாவே, சோத்திரங்கத்தாவே, உடைய ஜனங்களை கொண்டு வந்து பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரங்கத்தாவே. அதுக்கென்று உடைய சாசனையும் பலப்படுத்தி அபிஷேகித்து பிரயோசனப்படுத்தபடி நாள் சோத்திரம். இன்னமும் கிருபையில காக்கவும் பிரயோசனப்படுத்த வேண்டுமக்காவே. மாத்திரமல்ல, உடைய வார்த்தையானது ரட்சிக்க கூடியதும் உயிர்ப்பிக்க கூடியதும் சிருஷ்டிக்க கூடியதும் சுகமாக்க கூடியதும் பரிசுத்தமாக்க கூடியதுமாய் இருக்கிறபடியினால் அந்த வார்த்தையானது தொடர்ந்து கரிய நடப்பிக்கவும் ரட்சிக்கவும் உயிர்ப்பிக்கவும் ஒரு கூட்டம் மனசுகளை சிருஷ்டிக்க வேண்டுமக்காவே. மாத்திரமல்ல, உங்களுடைய வார்த்தையானது எங்களை மறுரூபப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறபடினால் எங்களுடைய அறிவு சுபாவத்தை மறுரூபப்படுத்தி உங்களுடைய நாளுக்கென்று தவிர்படுத்த வேண்டுமக்காவே. இயேசு சீக்கிரம் வழிபோடப்பற நாளாக இருக்கிறபடினால் கர்த்தாவே, அந்த நாளுக்கன்று எங்களையும் தகுதிப்படுத்த வேண்டும். பாவத்துக்கு விரோதமாக சாத்தானுடைய தந்திரம் வல்லமை அதிகாரத்துக்கு விரோதமாக விழுந்து போன மனுஷனுடைய அறிவு சுபாவம் பாரம்பரியத்துக்கு விரோதமாக போராடி ஜெயித்த ஒரு கூட்டத்துக்காக தேவ சித்தத்தை நிறைவேற்றின ஒரு கூட்டத்துக்காக இயேசு வெளிப்படுவேன். ஆனவர்களுக்காகவே அந்த நாளுக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக எங்களை அபிஷேகித்து இன்னமும் அபிஷேகிக்கவும் புதுப்பிக்க வேண்டுமகத்தாவே. எங்களை அந்த நாளுக்கு என்று தகுதிப்படுத்த வேண்டுமே. திசையம் வள பாகத்தின் ஒரு கூட்டத்து ரட்சித்து பரிசுத்தமாக்கி கிறிஸ்து நாளுக்கு என்று தகுதிப்படுத்த வேண்டுமே. அதுக்கு என்று எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.